காஞ்சி காமாட்சி. நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, அண்ணாமலயம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தழும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாரே. வரம் கொண்ட உமை முளைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் காஞ்சிபுரம். பழைய காலத்திலே கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் வடமொழியிலே ஒரு சுலோகம் சொன்னார்கள். நாரீஷு ரம்பா நகரீஷு காஞ்சி, புஷ்பேஷு ஜாதி புருஷேஷு விஷ்ணு. மலர்களில் சிறப்பானது ஜாதிப்பூ, ஆண்களில் சிறப்பானவர் திருமால், பெண்களில் சிறப்பானவள் ரம்பை. அந்த காலத்தில் ரம்பையை பார்த்தவர் பாடியிருக்காரு. நகரங்களில் சிறப்பானது காஞ்சி, புஷ்பேஷு ஜாதி புருஷேஷு விஷ்ணு, நாரீஷு ரம்பா நகரீஷு காஞ்சி. அப்பர் சுவாமிகள் கல்வியில் கரையில்லாத காஞ்சி மாநகர்னு பாடுறார். 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அப்பர் பெருமான் கல்வியில் கரையில்லாத காஞ்சி மாநகர், கல்விமிக்க சான்றோர்கள் வாழ்ந்த காஞ்சி மாநகர். காஞ்சி மாநகரத்திலே நடுவிலே இருப்பவள் காமாட்சி. மதுரையிலே எப்படி மீனாட்சியினுடைய ஆலயத்தை வைத்து கோயிலோ, கோயிலை வைத்து ஊரோ, அது மாதிரி அங்கே காமாட்சியை வைத்துத்தான் காஞ்சிபுரம். மதுரை காஞ்சி என்று ஒரு சங்க இலக்கியம். மதுரையின் தாமரப்பு மாதிரி காஞ்சிபுரமும் தாமரப்பு மாதிரி, நடுவில் இருக்கிற மொட்டு அங்கே காமாட்சி கோயில், இங்கே மீனாட்சி கோயில். ரெண்டையும் ஒப்பிட்டு மதுரை காஞ்சி என்று ஒரு நூல் சங்க இலக்கியத்திலே மிக சிறப்பான நூல். காஞ்சிபுரத்திலே காமாட்சியின் அருளாட்சி, அவள் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் நிறைய. காஞ்சி பரமாச்சாரியார் 100 ஆண்டு வாழ்ந்த புண்ணியவான் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள். அவரோடு எனக்கு கொஞ்சம் பழக்கம் உண்டு. சுவாமிகள் மீது ஒரு நூல் எழுதக்கூடிய வாய்ப்பு 1976 கிடைத்தது, 37 வருஷத்துக்கு முன்னால. காஞ்சி பெரியவர் தூது, அவர் மீது எதையாவது தூது விட வேண்டும் என்று கீவா ஜெகநாதன் எனக்கு கட்டளையிட்டார். 9 பெருமக்கள் 9 நூல் எழுதப் போகிறோம், அதில் நானும் ஒருவன், நீயும் ஒருவன் என்று கீவா ஜெகநாதன் எனக்கு எழுதினார். நீ தூது பாட வேண்டும் என்றார். காஞ்சி பெரியவர் மீது எதையாவது தூது விடுக்க வேண்டும். அன்னத்தை தூது விடலாம், மயிலை தூது விடலாம், குயிலை தூது விடலாம், தமிழை தூது விடலாம், எதையாவது தூது விட வேண்டும். நானும் நினச்சி நினச்சி பார்த்தேன், ஒன்றுமே தோணலை. 3 மாதம் ஓடி போயிடுச்சு. ஒரு வெள்ளிக்கிழமை காலையில் 4 மணி, தை மாதம், நல்ல தூக்கத்தில் இருக்கிறேன். கனவு மாதிரி தெரியுது. திருநீர் பூசி அந்த காஞ்சி பெரியவர் கம்பீரமாக எனக்கு முன்னால் நிற்கிறார். வெள்ளிக்கிழமை காலையில் 4 மணி, முழிச்சிட்டேன். அவ்வளவு தான். அவர் முகத்தை பார்த்தேன், உடம்பை பார்த்தேன், எல்லா இடத்துலையும் திருநீர். காஞ்சி பெரியவர் திருநீர் விடு தூது, திருநீற்றை அவர்வால் தூது அனுப்புவது. நூல் எழுதப்பட்டது. 9 நூலையும் பெரியவர் வாங்கி மார்பின் மீது வைத்து கொண்டார். காஞ்சிபுரத்துக்கு போனோம். அப்பொழுதுதான் முதல் முதலாக காமாட்சியை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பும் பெரியவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பும் கிடைத்தன. காஞ்சி பரமாச்சாரியார் கடவுள் மாதிரி வாழ்ந்த புண்ணியவான். நாம் செய்த பெருந்தவம், ஆதிசங்கரர் மாதிரி ஒருவர் காஞ்சி மடத்திலே தோன்றினார். அவர் காஞ்சி பரமாச்சாரியார். ஒரு நாள் பரமாச்சாரியார் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்.
காமாட்சியை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார். அங்கே தூரத்தில் ஒரு வயசான ஒரு அம்மா, அந்த அம்மா மடியில் ஒரு குழந்தை, பூஜையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தை மாதம் வெள்ளிக்கிழமை. அந்த குழந்தை திடீர்னு கேட்டது. அந்த பெரியவர் மடியில் உட்கார்ந்திருக்கிற குழந்தை கட்டி இருக்கிற மாதிரி பச்சை பட்டு பாவாடை எனக்கு ஒன்று வாங்கி கொடு பாட்டின்னுது. பெரியவர் மடியில் குழந்தையா, பேசாம இரு, அவர் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கார். பாட்டி அடக்கி விட்டாள். அஞ்சு நிமிஷம் ஆச்சு. குழந்தை திரும்பவும் கேட்டது. அந்த குழந்தை, உனக்கு தெரியலையா பாட்டி, பச்சை பட்டு பாவாடை, நல்ல பட்டு பாவாடை, பல பலன்னு ஜருக, எனக்கு ஒரு பாவாடை வாங்கி கொடு பாட்டி. பாட்டி ரெண்டாவது முறையும் குழந்தையை அடக்கிட்டா. பெரியவர் அப்படி திரும்பி பார்த்தார், பக்கத்தில் திரும்பினார், மடத்து அதிகாரியை கூப்பிட்டார், ஏதோ சொன்னார். மடத்து அதிகாரி இங்கே வந்தார், பாட்டி குழந்தையை கூட்டிக்கிட்டு உங்களை வெளியில் போக சொல்கிறாங்க, இன்னும் தீபாராதனை ஆகலையே, குழந்தையை கூட்டிகிட்டு போக சொல்லி பெரியவர் உத்தரவு. சரி பாட்டி, இந்த ஒரு 7-6 வயசு குழந்தை பேத்தி கூட்டிக்கிட்டு வெளியில் வர்றான். மடத்து அதிகாரியும் கூடவே வர்றார். ஒரு ஜவுளி கடைக்கு போக சொல்லி பெரியவர் உத்தரவு. ஜவுளி கடைக்கு போகிறாங்க. குழந்தை உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கோ. குழந்தை பார்த்துக்கிட்டே வந்தது. ஆ, இந்த பச்சை பட்டு பாவாடை தான் அந்த குழந்தை கட்டி இருந்தது அப்படின்னுது. எடுத்துருச்சு. 350 ரூபாயோ ஏதோ மடத்திலேருந்து பணத்தை கொடுத்து வாங்கிட்டாங்க. பாட்டி, இந்த குழந்தைக்கு இந்த பாவாடையை உடனே கட்டுங்க, பெரியவர் உத்தரவு. கட்டியாச்சு. பழைய பாவாடையை உள்ளே வச்சு புது பாவாடை கட்டி அந்த குழந்தைக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. எதிர்த்த வீட்டுக்கு போனது, அடுத்த வீட்டுக்கு போனது, எல்லாட்டையும் காமிச்சுது. அப்பாட்ட காமிச்சுது, அம்மாட்ட காமிச்சுது. ராத்திரி முழுக்க அதை கட்டி இருந்தது. ராத்திரி சாப்பிட்டது, கட்டின பாவாடையோட குழந்தை தூங்கிருச்சு. மறுநாள் விடிஞ்சுது, பாவாடை புதுசாக இருக்கு, குழந்தை பழசாக போச்சு. குழந்தை கணக்கு முடிஞ்சு போச்சு, பாவாடை புதுசாக இருக்கு. எல்லாரும் அழுதார்கள். 10-15 நாள் ஆச்சு. பாட்டி பரமாச்சாரியார் காலில் வந்து விழுந்தான். குழந்தை காரியம் முடிஞ்சு போச்சு. பரமாச்சாரியார் இப்படி பார்த்தார், நான் பூஜை பண்ணுற போது காமாட்சியை என் மடியில் குழந்தையாக வச்சு பூஜை பண்ணுவேன். ஒவ்வொருத்தர் காமாட்சியை ஒவ்வொரு மாதிரி நினைப்பாங்க. தாயா நினைக்கலாம், குழந்தையா நினைக்கலாம், சகோதரியா நினைக்கலாம். எப்படி நினைக்கிறீங்களோ காமாட்சி அப்படி வந்து காட்சி கொடுப்பாள். எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றக்கூடியவள். பூஜை பண்ணுற பொழுது குழந்தையா நினைச்சு பூஜை பண்ணுவேன். அது எனக்கு தெரியும், அவளுக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. இப்போ இந்த குழந்தை அதை பார்த்துருச்சு. அப்படின்னா அந்த குழந்தைக்கு கணக்கு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இருவினை ஒப்பு வந்து விட்டது. நன்மை தீமை எல்லாம் அனுபவிச்சு முடிச்சிருச்சு. இனிமே அதுக்கு பிறவி கிடையாது. ஆனால் கடைசி நேரத்தில் பச்சை பட்டு பாவாடையை பார்த்து ஆசைப்பட்டுருச்சு. ஆசைப்பட்ட அதுக்கு ஒரு பிறவி எடுக்கணும். ஒருவேளை இறந்து போயிருந்தா இந்த பச்சை பட்டு பாவாடைக்காக அடுத்த பிறவி எடுக்கணும். அதனால தான் பாவாடையை கட்ட சொன்னேன். சரியாக போச்சு பாட்டி, அது கணக்கு முடிஞ்சு போச்சு. உனக்கு எனக்கு என்னைக்கு கணக்கு முடிய போகுதோ? காமாட்சி பிரத்யட்சம். அடுத்த நிகழ்ச்சி, பரமாச்சாரியார் காளகஸ்திக்கு போகிறார். காளத்தியிலே மலையேறி கும்பிட்டு கீழே இறங்குகிறார். காளத்தியிலிருந்து ஆந்திரா பக்கத்தில் போகணும்னு ஒரு எண்ணம். பக்கத்தில் ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு மராசுதார் வீடு. அவர் வந்து, சாமி நீங்கள் நம்ம வீட்டில் வந்து இருக்கணும்னு கேட்டார். சாமி ஒத்துக்கிட்டார். ஸ்ரீசைலத்துக்கு பக்கத்தில் உள்ள கிராமம், ஜமீன் கிராமம். பரமாச்சாரியார் அங்கே போயிட்டார். அவருடைய பல்லக்கு பரிவாரம் எல்லாரும் போயிட்டாங்க. அந்த மராசுதார் அவரை கூட்டிகிட்டு போய் வீட்டில் உட்கார வச்சு ஒரு 6 ஓடுகிறது. அதுக்கு பக்கத்திலே இந்த ஜமீன் அரண்மனை, அங்கே தங்குகிறார்கள். காலையில் பரமாச்சாரியார் பூஜை முடிக்கிறார். பூஜை தொடங்குகிறார். வில்வம் வேணும்னு கேட்டார்.
வில்வம் அந்த ஊரில் கிடைக்காது. வில்வம் இல்லாமல் எப்படி பூஜை பண்ணுறது? வில்வம் அந்த ஊரில் கிடைக்காது. எல்லாரும் அப்படி உட்கார்ந்துருக்கிறாங்க. பரமாச்சாரியார் பூஜையை தொடங்கலை, எந்திரிச்சார். ஆத்து கோரத்தில் ஒரு பாறையில் போய் உட்கார்ந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். பூஜை இல்லை. இவர் பூஜை முடித்தாத்தான் அவர் சாப்பிடுவார், அவர் சாப்பிட்டாத்தான் மற்றவங்க சாப்பிட முடியும். என்ன செய்கிறது? எல்லாரும் தவிக்கிறாங்க. 9 மணி பூஜை முடிய வேண்டிய நேரத்துக்கு பக்கத்தில் வந்துருச்சு. எல்லாருக்கும் பசி. பரமாச்சாரியார் கவலைப்படவே இல்லை, அவர் பாடு தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கார். திடீர்னு மடத்து அதிகாரி ஒருத்தர் ஓடி வந்தார், ஒரு கூட நிறைய வில்வம் இருக்குன்னு கொடுத்தார். இல்லை, நாங்கள் எப்படி வந்தது? இந்த வாசப்படியில் இருக்குது, நம்ம மடத்துக்கு நம்ம தங்கி இருக்கமே இந்த வாசப்படியில் இருக்குது. எடுத்துக்கிட்டு வந்தால் அற்புதமான வில்வம், 5 இதழ் 6 இதழ் வில்வமெல்லாம் சாதாரணமாக இருக்குது. நாங்கள் கைலாஷ் யாத்திரை போகிற பொழுது மகா வில்வம் கொடுத்தார் சென்னையிலேருந்து ஒரு புண்ணியவன். அதை கொண்டு போய் மானசரோவரில் வச்சு எம்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணணும். அப்படி வில்வம் கொண்டாந்து கொடுத்தாங்க. சாமி பூஜையை ஆரம்பித்தார். அன்னைக்கு பூஜை முடிஞ்சுது. மறுநாள் காலையில் அதே மாதிரி, அன்னைக்கு வில்வம் வேணுமே, 9 மணிக்கு அந்த இடத்துல வில்வம் இருக்குது, அதே ஆள் போய் அன்னைக்கும் எடுத்துக்கிட்டு வந்துட்டார். 3வது நாள் யார் வில்வம் கொண்டாந்து வைக்கிறா தெரியல. ஏக வில்வம் சிவார்ப்பணம். 4வது நாள் பரமாச்சாரியார் சொன்னார், 4 பேர் ஒளிஞ்சு நின்று பாருங்கோ. காலையில் 6 மணிக்கு எல்லாரும் தயாராக நின்றுட்டா 4-5 பேர். ஒரு 7.5-8 மணி சுமாருக்கு ஒரு நல்ல அழகான பையன், ஒரு வேட்டி, இடுப்பில் துண்டு, உடம்பில் திருநீர், வில்வத்தை கொண்டாந்து வச்சுட்டு ஓடுறான். இவங்க போய் பிடிச்சி விட்டாங்க, பையனை பிடிச்சி கொண்டு வந்தாங்க. பரமாச்சாரியாருக்கு முன்னால் கொண்டாந்து நிறுத்தி விட்டாங்க. பரமாச்சாரியார் பார்த்து உட்காருன்னார். பூஜை பண்ணுறவர் பக்கத்தில் உட்கார வச்சார். அப்படியெல்லாம் உட்கார முடியாதுங்க, எங்கேயோ நிற்கத்தான் முடியும், உட்காருன்ட்டார். உட்கார்ந்துட்டான் இந்த பையன். பூஜையை முடித்தார். இப்போ நிமிர்ந்தார். உன் பேர் என்ன? தெலுங்கில் கேட்டார். அவன் சொன்னான், எனக்கு தமிழ் தெரியும்னா. தமிழ் தெரியுமா? உன் பேர் என்ன சொல்லு. புரந்தர கேசவலு. நடந்த நிகழ்ச்சி புரந்தர கேசவலு. புரந்தர கேசவலு, புரந்தரர். ஓ, புரந்தரர் பற்றி உனக்கு தெரியுமா? புரந்தரர் கீர்த்தனைகளே எனக்கு தெரியும்னா. திருப்பதி பெருமாள் மீது அற்புதமான கீர்த்தனைகள் பாடியவர் புரந்தரதாசர். புரந்தரி என்று ஒரு நாட்டிய மங்கை, அவள் திருப்பதி பெருமாளுக்கு ராத்திரி போய் அவருக்கு மட்டும் நடனம் செய்து காட்டுவாள். பெருமாள் வாசிப்பார், பாடுவார், இவ ஆடுவார். இந்த மனுஷன் அதை ஒரு நாள் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டார். பெருமாளுக்கு தெரியாதா? அவர் பாடுற பொழுது ராகத்தில் தப்பு விட்டார். இவர் நல்ல ராகம் தெரிஞ்சவர், தப்பு விட்டால் சும்மா இருப்பாரோ, தப்புன்னு ஆரம்பித்தார், மாட்டிக்கிட்டார். ஒளிஞ்சிருந்தது வெளியே வந்துருச்சு. புரந்தரி என்ற அவளுடைய கருணையினாலே பெருமானை பார்த்தவர் புரந்தரி தாசர். இப்போ பேரு புரந்தரதாசர். அவர் பேரை உனக்கு வச்சிருக்காங்களே, புரந்தர கேசவலு. நீ எப்படி, உனக்கு தமிழ் தெரியும்? எங்கள் அப்பா நான் தமிழ்நாட்டிலிருந்து தான் வந்தோம். தமிழ்நாட்டில் எந்த ஊர்? உசிலம்பட்டி. உசிலம்பட்டியா? நம்ம மதுரைக்கு பக்கத்தில் உசிலம்பட்டி. உனக்கு தமிழ் பிறவியிலே தெரியும், கீர்த்தனை நல்லா தெரியும், தேவாரம் தெரியும், திருவாசகம் தெரியும், தியாகராஜர் கீர்த்தனை தெரியும், புரந்தரதாஸ் கீர்த்தனை தெரியும், ராமநாம பாயசக்கே கிருஷ்ணன் நாமம் சர்க்கரை. புரந்தரதாசர் வாக்கு, ராமநாமங்கிற பாயாசத்துக்கு கிருஷ்ணன் பேருங்கிறது சர்க்கரை போட்டாப்பிலையா, அதெல்லாம் எனக்கு தெரியும். அப்படியா? ஆமாம், வில்வம் கிடைக்காதுன்னாங்க, நீ எப்படி வில்வத்தை கொண்டு வந்த? எங்கள் அப்பா ஒரு நாள் என்னை ஒரு மலைக்கு கூட்டிக்கிட்டு போனார். இங்கே இருந்து 10 கிலோமீட்டர் மலை ஏற சொன்னார், ஏறினேன். ஏக வில்வம் அங்கே இருக்கு.
சொன்னார், யாராவது சன்னியாசிகள் வந்து வில்வம் கேட்டா இங்கே வந்து வில்வத்தை எடுத்துக்கிட்டு போய் கொடு, உனக்கு புண்ணியம் அப்படின்னார். அதான் எடுத்துக்கிட்டு வந்தேன். வச்சுட்டு ஓடுனியே, ஏன் ஓடுனேன்? நான் பிராமணன் இல்லை. ஒருவேளை நான் கொண்ட அந்த வில்வத்தை நீங்கள் ஏற்றுக்கலைன்னா, அதுக்காகத்தான் ஓடிட்டேன். நின்றுக்கிட்டு இருந்தவனை சாமி சொன்னார், உட்காருன்னார். இப்போ எல்லாரும் நிற்கிறாங்க, உட்காரு. நின்னா உட்கார், உட்கார்ந்துட்டான். உங்கள் அப்பா உனக்கு என்னவெல்லாம் சொல்லி கொடுத்தார்? கீர்த்தனை எல்லாம் சொல்லி கொடுத்தார். சுவாமி யாராவது வந்தால் இந்த வில்வத்தை கொண்டே கொடுன்னு சொல்லி கொடுத்தார். அப்புறம் யாராவது மகான்கள் வந்தால் ரெண்டு வரம் கேளுன்னு சொன்னார். என்னடா இது, ரெண்டு வரம்? என்ன ரெண்டு வரம்? தர்மா வரம், காஞ்சி வரமா? ரெண்டு வரம். என்ன ரெண்டு வரம் கேள்? ரெண்டு வரம். முதல் வரம், நான் தியாகராஜர் கீர்த்தனை, புரந்தரதாசர் கீர்த்தனை, தேவாரம், திருவாசகம் எல்லாம் பாடுவேன், நீங்கள் கேட்கணும். இதான் வரம். ஆடும் வரிவேல் அணிசேவலன, பாடும் பணியே பணியாய் அருள்வாய். நான் இதெல்லாம் பாடணும், நீங்கள் கேட்கணும். பரமாச்சாரியாருக்கு சந்தோஷம். திருவம்பாவை திருப்பாவையை பரப்பிய புண்ணியம் பரமாச்சாரியாரை சேர்ந்தது, ஞாபகத்தில் வச்சுங்க. ஊருக்கு ஊர் திருப்பாவை திருவம்பாவை மகாநாடு நடத்தி, திருப்பாவை திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி ஒப்புவிக்க சொல்லி, மடத்தில் இருந்து வெள்ளி காசு தங்க காசு கொடுத்து நான் காசு வாங்கின ஆள் அப்பா ஒப்பிச்சு. பரமாச்சாரியார் செய்த வேலை அப்பா. அவ்வளவு இடத்துலையும் பரவணும்ட்டார். எட்டு கிரகம் சேர்ந்துருச்சு, ஒம்பது கிரகம் சேர்ந்துருச்சுன்னு பயந்தாங்க. வேயிறு தோழி பங்கன் பாடு, எல்லா கிரகமும் ஓடி போயிடும்னார். எல்லாரும் பாடினாங்க. அப்பத்தான் அது பூரா பாராயணம் ஆயிற்று அத்தனை பேருக்கு. இவன் பாட பரமாச்சாரியார் கேட்க மிக சிறப்பாக நடந்தது அந்த நிகழ்ச்சி. தேவாரம் திருவாசகம் எல்லாம் அந்த புள்ள பாட பரமாச்சாரியார் கண்ணீர் கொட்ட கேட்டுக்கிட்டே இருந்தார். முடிஞ்சுது. ரெண்டாவது வரம், உங்க அப்பா ரெண்டு வரம் கேட்க சொன்னார்ல, ரெண்டாவது வரம். சுவாமி ஊருக்கு போற அன்னைக்கு தான் அந்த வரத்தை கேட்கணும்னு எங்க அப்பா உத்தரவு. பரவாயில்லையே, சரி, தினமும் வில்வம் கொண்டுகிட்டு வா, அதுதான் என் பணி. தினமும் வில்வம் கொண்டாந்தான் அந்த புள்ள. வில்வத்தை வச்ச அர்ச்சனை முடிஞ்சுது. 21 நாள் சுவாமிகள் அங்கே இருந்தார், புறப்பட்டார். புறப்படுற அன்னைக்கு கேசவலு வந்துட்டான். இந்த ரெண்டாவது வரத்தை கேள், என்ன கேட்டிருப்பான்? ஒரு 1 லட்ச ரூபா பணம் கொடுங்கன்னு கேட்டிருப்பானா? நம்மளா இருந்தால் அப்படித்தான் கேட்டிருப்போம். யாராலும் கொடுக்க முடியாத வரத்தை கேட்டான். ஞானிகள் தவிர வேறு யாராலும் கொடுக்க முடியாத வரத்தை கேட்டான். சிவபெருமானை தவிர வேறு யாராலும் கொடுக்க முடியாத வரத்தை கேட்டான். உனக்கு என்ன வர வேணும் கேள். இனி பிறவாமை வேண்டும்னு கேட்டான். இந்த பிறவிதான் கடைசி பிறவியா இருக்கணும், அடுத்த பிறவி எனக்கு வேண்டாம். எழுகடல் மணலை அளவிடில் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம். இனி உனதபயம் எனதுயிர் உடலும் இனி உடல் விடுக முடியாது. கழுகொடு நரியும் எரிபுவி மரளி கமலனும் மிகவும் அயர்வானார். கடன் உனதபயம் அடிமையுன் அடிமை கடுகி உன் அடிகள் தருவாயே. பிறவி வேண்டாம். என்னடா அது, பெருசை பார்த்து கேட்டுவிட்டான். பரமாச்சாரியார் திகச்சு போயிட்டார். காமாட்சியின்னார், என்ன இது, அவதான் செய்ய முடியும். அம்மா நீ தான் செய்யணும். மராசுதாரை பார்த்தார். இவனுக்கு ஒன்று நிகழும் பொழுது எனக்கு சொல்லுங்கள். அது என்ன ஒன்று நிகழும் பொழுது? எல்லாரு வாழ்க்கையிலையும் ஒன்று நடக்கத்தான் போகுது, எப்பன்னு தான் தெரியாது. நிகழ்ச்சி நிச்சயம், நேரம் சந்தேகம். ஈவெண்ட் இஸ் சர்டன், டேட் இஸ் அன்சர்டன். அவ்வளவுதான், நிகழ்ச்சி நிச்சயம், போக போறோம் என்னைக்குன்னு தெரியாது. இவனுக்கு ஒன்று நிகழும் பொழுது எனக்கு சொல்லுங்கள். சரி, 40 வருஷம் ஓடி போயிடுச்சு. பரமாச்சாரியார் காமாட்சியை கும்பிட்டுக்கிட்டு நிற்கிறார். காலையில் காமாட்சியை பார்த்த உடனே காமாட்சி ஏதோ அடையாளம் காமிச்சிட்டான். பரமாச்சாரியாருக்கு புரிஞ்சு போச்சு. வந்தார் கோயில் குளம், குளத்தில் இறங்கினார். ஒரு தரம் முழுகினார்.
எந்திரிச்சார், மேலே நின்னார், மந்திரம் சொன்னார். ரெண்டாவது முறை முழுக்கு மேலே நிற்கிறார், மந்திரம். மூணாவது முறை, நாலாவது முறை, அஞ்சாவது முறை, ஆறு முறை, ஆறு முறை குளிச்சுட்டு வந்துட்டார். மடத்து அதிகாரி அங்கேருந்து வந்து நிற்கிறார், தந்தின்னார். பரமாச்சாரியார் தெரியும்னார். என்ன தந்தி? புரந்தர கேசவலு எக்ஸ்பயர்டு, புரந்தர கேசவலு இறந்து விட்டான். தெரியும்னர். சாமி எதுக்கு ஆறு முறை குளிச்சிங்க? அவனுக்கு இன்னும் ஆறு பிறவி இருக்கு, அந்த கணக்கெல்லாம் முடிக்கணும்னு அவன் வினைய போறான். நான் வாங்கி கணக்கை முடிச்சு ஒவ்வொரு முறையும் முழுகி முழுகி காமாட்சி கருணையினாலே அவனை பிறவிகளிலிருந்து கடத்தேற்றி விட்டேன்னாரான். உள்ள போனார், திரும்ப காமாட்சி காலில் விழுந்துட்டார். தாயே, நீ கொடுத்தது நீ சொன்னபடி செஞ்சிட்டேன். இது எங்க? காஞ்சிபுரம். அடுத்த நிகழ்ச்சி, காஞ்சிபுரத்துக்கு ரெண்டு கலெக்டர்கள் வருகிறார்கள். ரெண்டு பேரும் காரில் வர்றாங்க. டிரைவர் காரில் உட்கார்ந்துருக்கார். கலெக்டர் ரெண்டு பேரும் உள்ள காஞ்சி பரமாச்சாரியார்கிட்ட வந்துட்டாங்க. பரமாச்சாரியார் சாணி போட்டு மெழுகிய இடம் அப்படி திரும்பி காலை மடித்து உட்கார்ந்துருக்கார். இவங்க ரெண்டு கலெக்டரும் வந்து பக்கத்தில் அங்கே உட்காந்துட்டாங்க. திரும்பவே இல்லை, அவர் வாட்டுக்கு உட்கார்ந்துருக்கார். இவங்களும் பேசாமல் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. தாம்பாளம் நிறைய ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் இருக்குது. அங்கே ரெண்டு டிரைவரும் பேசிக்கிறாங்க, நீ உள்ளே போய் இந்த சாமியை பார்த்துருக்கியா? அந்த டிரைவர் சொல்கிறான், நான் என்னத்தை பார்த்தேன், எஜமான் நம்மளை காரில் உட்கார வச்சுட்டு போயிடுவார், இந்த சாமியை நான் பார்த்ததே கிடையாது, அடிக்கடி வர்றாங்க நமக்கு கொடுத்து வைக்கலை. பரமாச்சாரியார் திரும்பினார். ரெண்டு பேருக்கு சந்தோஷம், சாமி நம்மளை பார்த்து விட்டாரு. நீங்கள் எதில் வந்தீங்க? காரில் வந்தோம். அந்த டிரைவரை வர சொல்லுங்க. ரெண்டு முதலாளியும் எந்திரிச்சு ஓடி போய் டிரைவரை கூப்பிடுறாங்க. டிரைவர் அங்கேருந்து ரெண்டு பேரும் ஓடி வந்து காலில் விழுந்துட்டான். சாமி அவங்க கொடுத்த பழத்தை எடுத்து ரெண்டு டிரைவருக்கும் போட்டார். அவளை தான் ஆசீர்வாதம், முடிஞ்சு வச்சு. எந்த ஊர்? காஞ்சிபுரம். பத்து விரல் மோதிரம் எத்தனை பிரகாசம் அது, பாடகன் தண்டை கொலுசும், பச்சை வயிடு உரிய மிச்சையா இழைத்திட்ட பாதச்சிலம்பின் ஒளியும், முத்து மூக்குத்தியும் இரத்தின பதக்கமும் மோகன மாலையழகும், முழுதும் வைடூரியம் புஷ்பராகத்தினால் முடிந்திட்ட தாலியழகும், சித்தமாயிருக்கின்ற காதினில் கம்மலும் செங்கையில் பொன்கங்கணமும், ஜகமலாம் புகழ் பெற்ற முகமலாம் மொழியுற்ற சிறுகாது கொப்பின் அழகும், அத்திவரதன் தங்கை சக்தி சிவரூபத்தை அடியனேன் சொல்லலாமோ, அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே, அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே. காமாட்சி அம்மையினுடைய சிறப்பு, அவளுடைய அலங்காரம் எல்லாம் இந்த பாட்டு. தொண்டை நாட்டு திருத்தலங்களில் மிக சிறப்பான திருத்தலம் காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்துக்கு சிறப்பு காமாட்சி கோயில். ஏன் தெரியுமா? காஞ்சிபுரத்தில் எந்த கோயில்லையும் அம்மன் சந்நிதி கிடையாது. எல்லா சுவாமியும் வந்து காமாட்சியை சுற்றிட்டு தான் போகணும். அவ தான் பிந்துஸ்தானத்தில் இருக்கிறவ. அத்தனை பேரும் காமாட்சியை சுற்றிட்டு போகணும் திருவீதி உலாவில். காஞ்சிபுரத்தில் எல்லா காஞ்சியும் உண்டு. வரதராஜ பெருமாள் இருக்கிற இடம் வைஷ்ணவ காஞ்சி, ஏகாம்பரேஸ்வரர் இருக்கிற இடம் சைவ காஞ்சி, பள்ளிகள் இருக்கிற இடம் சமண காஞ்சி, பௌத்த காஞ்சி எல்லாம் உண்டு. அறிஞர் அண்ணா பிறந்த இடம் பகுத்தறிவு காஞ்சி. ஆக எல்லா காஞ்சியும் காஞ்சிபுரத்திலே உண்டு. அம்பாளுடைய சந்நிதி மேலேருந்து பார்க்கணும், கீழே அப்படியே தவத்தில் இருக்கக்கூடிய திருத்தோற்றம். அவள் கொடுக்குற வெண்ணெய் அதுதான் அங்கே பெரிய பிரசாதம். காமகோடி சாஸ்திரிகள் என்று ஒருவர் வாழ்ந்து வந்தார். ஏறத்தாழ ஒரு 150 வருஷத்துக்கு முன்னால காமகோடி சாஸ்திரிகள்னு அவருக்கு பேர். அவரு வடநாட்டில் இருந்து அங்கே வந்தவர். காமாட்சியை வழிபடு தெய்வமாக கொண்டவர். காமாட்சியின் சந்நிதியில் இருப்பவர் குழந்தை கிடையாது.
அவர் தம்பி பொண்ணு மரகதத்தை எடுத்து வளர்த்தார். மரகதம் இவர் பொண்ணாகவே வளர்ந்தாள். காமகோடி சாஸ்திரிகளுக்கு வேதம் தெரியும். எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டு உட்கார வச்சு வேத பாடம் சொல்லுவார். பிள்ளைகள்லாம் வேதம் கேட்டது. மரகதம் வயசுக்கு வந்துட்டா, இவளுக்கு ஒரு பையனை பார்க்கணும், எங்கே போய் தேடுறது? யோசிக்கிறார். எங்கெங்கேயோ பார்த்தார், ஒத்து வரல. இவற்றை படிக்கிற பையனில் ஒரு பையன், கெட்டிக்கார பையன், வரதராஜன்னு பேர். நல்ல பையன், அறிவாளியான பையன். கூப்பிட்டார், வரதராஜா உங்கள் அப்பா அம்மா எங்கே இருக்கிறாங்க? யாரும் இல்லை, எல்லாம் இறந்து போயிட்டாங்க. நான் எங்கள் சித்தப்பா வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு வேதம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியா, சரி, மரகதத்தை கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்படியே நிற்கிறான் பையன். கல்யாணம் பண்ணிவிட்டார். வரதராஜனுக்கும் மரகதத்துக்கும் கல்யாணம் ஆகிப்போச்சு. 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம் குழந்தை இல்லை. வரதராஜர் கவலைப்படுறார். பெரிய ஜோசியர் அவரும். அவரும் வேதம் படித்தவர். காமாட்சி காலில் விழுந்தார், அழுதார், குழந்தை இல்லை. ஒரு நாள் காமகோடி சாஸ்திரிகள் காமாட்சிக்கு முன்னால் போய் நிற்கிறார். அம்பாள் அவருக்கு ஒரு அடையாளம் காட்டுறார், நவநீதம் கொடு, குழந்தை பிறக்கும். நவநீதம்னா என்ன? வெண்ணெய். உரலோட ஒன்று மறி ரகுராமர் சிந்தை மகிழ் மருகுவனே. நவநீதமுந்திருடி உரலோட ஒன்று மறி ரகுராமர் சிந்தை மகிழ் மருகோனேன். அருமையான வாக்கு திருப்புகள். நவநீதம்னா வெண்ணெயின்னு அர்த்தம். நவநீதம் கொடு, குழந்தை பிறக்கும். அம்பாளுக்கு முன்னால வெண்ணெயை வச்சார். காமாட்சிக்கு முன்னால உட்கார்ந்து வேதத்தை எல்லாம் சொன்னார். அம்பாள் சகசரநாமத்தை சொன்னார். வெண்ணெய் எடுத்துக்கிட்டு போய் மரகதத்துக்கும் வரதராஜருக்கும் கொடுத்தார். ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு அழகான குழந்தை பிறந்தது. சனிக்கிழமை பிறந்த குழந்தை சேஷாத்திரின்னு பேர் வையினார். குழந்தைக்கு சேஷாத்திரின்னு பேர் வச்சாங்க. குழந்தைக்கு 2 வயசு. தாய் மரகதம் குழந்தையை இடுப்பில் தூக்கிக்கிட்டு காஞ்சிபுரம் கோயிலுக்கு போறா. கோயிலில் போய் கும்பிட்டு வெளியில் வர்றா. அங்கே பொம்மை கடை, பொம்மை வியாபாரி பொம்மை விற்றுக்கிட்டு இருக்கான். இந்த குழந்தை சொன்னது, அந்த கடையில் போய் பொம்மை வாங்கி கொடு. மாட்டேன்னா குழந்தை வழக்கம் போல் அழுதுது. கூட்டிக்கிட்டு போயிட்டான். கையில் காசு இல்லை, என்ன செய்கிறது? கடைக்காரன் பார்த்தா, குழந்தைய பார்த்தா கிருஷ்ண மாதிரி இருக்கு, வர சொல்லு தாயி, குழந்தை எடுத்துக்கிட்டோம். சேஷாத்திரி அங்கே போனான். ஒரு பெரிய மூட்டை நிறைய வெண்கல விக்கிரகங்கள். 150 வருஷத்துக்கு முன்னால வெண்கலத்தில் விக்கிரகம். குழந்தை கையை விட்டுது, துளாவி பார்த்துது. ஒரு விக்கிரகத்தை எடுத்து விடுச்சு. அது என்ன விக்கிரகம் தெரியுமா? தவழும் நிலையில் கண்ணன், கையில் வெண்ணையோட தவழக்கூடிய கண்ணன். நவநீத கண்ணன் அவனுக்கு பேர். வெண்ணெய் கண்ணன், வெண்ணெய் தாளின்னு நம்ம கோயிலில் அலங்காரம் பண்ணுவாங்க, அது மாதிரி அந்த குழந்தை விக்கிரகத்தை எடுத்து விடுச்சு. எடுத்து வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த அம்மா பணம் கொடுக்கலை. மறுநாள் காலம் வர கடைக்காரன் வீட்டுக்கு வந்துட்டான். இந்த அம்மாவுக்கு என்ன தோணும்? நேத்தி பணம் கொடுக்காம வந்துட்டு இன்னைக்கு பணம் கேட்டு வந்துட்டான், என்ன செய்யறது? அம்மா, அந்த குழந்தை எங்கே இருக்கு? இதா உள்ளே இருக்கு. ஓடி வந்தான் கடைக்காரன். குழந்தை காலில் விழுந்து கும்பிட்டான். அம்மாவுக்கு ஒன்றும் புரியலை. என்ன, இந்த கையை கொடுங்க, இந்த குழந்தை கையை. கையை வாங்கி முத்தம் கொடுத்தான். ஏன், இது தங்க கை, இது தங்க கை. 150 பொம்மை கொண்டாந்தேன், 6 மாசத்தில் விற்கும். இந்த குழந்தை நேற்று கையை வச்சு காலையில் எடுத்ததா, சாயந்தரம் பார்க்குறேன், எல்லாம் விற்று போச்சு, அத்தனை பொம்மையும் விற்று போச்சு. இந்த கை தங்க கை, தொட்டது துலங்கும். தங்க கை சேஷாத்திரி. ஊர் முழுக்க பேர் என்ன? தங்க கை சேஷாத்திரி. காமாட்சி காலில் போய் விழுவார். காமாட்சியை கும்பிடுவார். ஒரு நாள் வரதராஜர் சொல்றார், மரகதம் நாளைக்கு காலையில் காஞ்சிபுரத்தில் உள்ள எல்லா கோயிலையும் கும்பிட்டு காமாட்சிட்ட சொல்லிக்கிட்டு வரணும். என்ன, அப்படித்தான், ஏன் சொல்கிறேன், அப்படித்தான், சரி. அந்த காலத்து பொண்டாட்டி, சரி. காலையில் புறப்பட்டாங்க கணவனும் மனைவியும்.
எல்லா கோயிலையும் சுத்தி கும்பிட்டாங்க. வரதராஜர் கோயில், ஏகாம்பரேஸ்வரர் கோயில், குமரகோட்டம் கோயில் எல்லாம் கும்பிட்டாங்க. கடைசி காமாட்சிட்ட வந்து கண்ணீர் விட்டு அழுதார், சொல்லிக்கிட்டு புறப்பட்டார். ராத்திரி 8 மணி வீட்டில் படுத்திருக்கார். ஆமாம், என்ன கோயிலெல்லாம் போய் சொன்னீங்களே மரகதம், கவலைப்படாதே, இன்னைக்கு ராத்திரி இந்த கட்டைக்கு கணக்கு முடிஞ்சிடும். என்ன ஜோசியம் பார்த்தீங்களா? ஜோசியம் ரொம்ப சரி. ஜோசியக்காரர் கெட்டிக்காரராக இருந்தான். தப்பு ஜோசியத்தில் இல்லை, ஜோசியம் பார்க்குற ஆள்கிட்ட இருக்கு, மறந்துடாதீங்க. அஸ்ட்ராலஜி கரெக்ட், பெர்ஃபெக்ட். ஆனால் ஜோசியக்காரர் கெட்டிக்காரராக இருக்கணும். இவர் பெரிய கெட்டிக்காரர், தனக்கு தான் வந்ததை சொல்லிவிட்டார், தெளிவாக இருக்கார். இந்த கட்டை இன்னைக்கு கதை முடிஞ்சிடும். கட்டிக்குளம் மாயாண்டி சுவாமி நவராத்திரி நேரத்தில் ஒரு நாள் வண்டியை கட்டிக்கிட்டு புறப்பட்டாராம். புறப்பட்டு லெவல் கிராசிங் கிட்ட வந்துட்டார் திருப்பரங்குன்றம். இருளப்ப கோனார் பின்னாலேயே லைட்டை தூக்கிக்கிட்டு ஓடியாந்தாராம். நீயும் ஏறிக்கேன்னாராம். வண்டியில் அவர் ஏறினார். வந்தாச்சு, லெவல் கிராசிங் தாண்டின உடனே நிறுத்து வண்டியை. இருளப்ப கோனார் வண்டியை நிறுத்தி விட்டார். கட்டிக்குளம் மாயாண்டி சாமி இறங்கினார். அப்போ ஒரு ஓடை இருந்தது அங்கே. அந்த ஓடைக்கு பக்கத்தில் போய் இருளப்ப கோனாரை உட்கார சொல்லி, உன் மேலே கொஞ்சம் சாஞ்சிக்கலாமா, கிழக்கு பார்த்து உட்கார். அவர் கிழக்கு பார்த்து உட்கார கொஞ்சம் சாஞ்சிக்கிட்டார். இந்த சட்டையை கலட்டிடலாமான்னு பார்க்குறேன். இந்த சட்டையை இல்லை, இந்த சட்டையை, இந்த சட்டையை கலட்டிடலாமான்னு பார்க்குறேன். அப்போ இன்னைக்கு கலட்டிடலாமா அப்படி சாஞ்சார். இவர் கோனார் நினைக்கிறார் எப்படியும் தியானத்தில் இருப்பார்னு. காலம்பரம் 6 ஆச்சு 7 ஆச்சு 8 ஆச்சு சாமி அசைகளை. எல்லாரும் ஆள் வந்துட்டாங்க. பார்த்தா ராத்திரியே முடிஞ்சு போச்சு. தெளிவாக சட்டையை கலட்டுறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இந்த உடம்பிலிருந்து உயிர் எப்போ போகுங்கிறத கணக்கு போட்டு வச்சிருக்கார். உயிரின் மீது அவர்களுக்கு கட்டுப்பாடு உண்டு, நமக்கு தான் இல்லை. உணவின் மீதும் கட்டுப்பாடு இல்லை, உள்ளத்தின் மீதும் கட்டுப்பாடு இல்லை, உயிரின் மீதும் கட்டுப்பாடு இல்லை. யானோ அரசன் யானே கல்வன் விழுந்து செத்து போனார் ராஜா. உயிரின் மீது கட்டுப்பாடு. ராஜா இறந்து போயிட்டான்னு ஒன்று பொண்டாட்டி விழுந்து இறந்தா, உயிரின் மீது கட்டுப்பாடு. ராமணேஸ்வரன் இறந்தான்னு ஒன்று மண்டோதரி இறந்தா, உயிரின் மீது கட்டுப்பாடு. தற்கொலை இல்லை, நெருப்பில் பாயலை, தன்னால் உசுரை விட்டாச்சு. அப்படி வரதராஜர் சொல்லிட்டு பக்கத்தில் யார் இருக்கா? இந்த சின்ன பையன் சேஷாத்ரி. அப்படி திரும்பினார். ஸ்மரணாத் அருணாசலே, அருணாசலம், 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 முடிஞ்சு போச்சு. அருணாசலம், அருணாசலம், அது எங்கே இருக்கு? அதுதான் திருவண்ணாமலை. சொல்லிட்டு காலமாயிட்டார். இந்த பொண்ணு கண்ணீர் விட்டு அழுதுது. தூக்கிக்கிட்டு குழந்தையை, அதுக்குள்ளே அவங்க அப்பா காலமாயிட்டார். குழந்தையை தூக்கிக்கிட்டு கொழுந்தனார் வீட்டுக்கு வந்தது, அதாவது சேஷாத்திரிக்கு சித்தப்பா வீடு, ராமசாமி ஜோசியர். அங்கே குழந்தை வளருது. 20-21 வயசாச்சு. பையன் சுடுகாட்டில் போய் உட்கார்ந்துருக்கான். குளிக்காமல் ஐயங்கார் குளிக்காமல் வீட்டுக்குள்ளே வந்துடுறான். பிராமணால் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, சுடுகாட்டுக்கு ஏன் போனேன்? அங்கே தான் எல்லாரும் சமம். படித்தவன் படிக்காதவன், பணக்காரன் பணமில்லாதவன், லஞ்சம் கொடுத்தவன் லஞ்சம் வாங்கினவன், அத்தனை பேர் அங்கே தான் வந்து நிற்கணும். கடைசியில் எல்லாம் மொத்தமாக சந்திக்கிற இடம் அதுதான். அங்கே தான் சிவபெருமானுடைய ஆட்சி, அங்கே தான் அம்பாள் பராசக்தி காளியினுடைய நடனம். இனிமேல் குளிக்காமல் உள்ளே வரப்படாது. பையன் கவலைப்படவே இல்லை. ஒரு நாள் அவங்க சித்தப்பாவுக்கு எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு இருக்கான். யார்? சேஷாத்ரி. சித்தப்பா அந்த மேலே பார்த்தீங்களா? என்ன, தேவர்கள் எல்லாம் திருவண்ணாமலைக்கு போகிறாங்க தெரியுதா? நல்லாத்தானே இருந்தான், 7:30 வரைக்கும் நல்லாத்தானே இருந்தான், அப்படித்தானே தோணும். அவனுக்கு தெரியுது. ஒன்று உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன், இறந்த ஆன்மாக்கள் எல்லா இடத்திலும் சேர்ந்து இருக்கின்றன, நம்மளால் பார்க்க முடியாது. நினப்பில் வச்சுங்க, இறந்த ஆன்மா 16 நாளைக்கு அந்த இடம் பகுதி பூரா சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஆவி உலகத்தில் எவ்வளவு காலத்துக்கு இருக்கணுமோ அவ்வளவு காலத்துக்கு சுற்றிக்கிட்டு இருக்கோம்.
நம்மளால பார்க்க முடியாது, நம்மளே அது பார்க்கும். தேர் இஸ் லைஃப் ஆஃப்டர் டெத்னு எழுதினார் மறைமலை அடிகள், மரணத்தின் பின் மனிதர் நிலை. அது மாதிரி எல்லா இடத்திலையும் மேலே போகிறார்கள் தேவர்கள். சேஷாத்ரி சும்மாறு, உங்க அப்பாவுக்கு நாளைக்கு திதி, நீ எங்கேயும் போகக்கூடாது. போவேன், எனக்கு அப்பா அம்மா திதியெல்லாம் கிடையாது, சன்னியாசிக்கு இதெல்லாம் கிடையாது. சன்னியாசி திதி கொடுக்க வேண்டாம். அப்போ அவங்க அப்பா அம்மா மோட்சத்துக்கு போகமாட்டாங்களே? இல்லை, எப்போ இவன் சன்னியாசி ஆகிட்டானோ அப்போவே அவங்களுக்கு மோட்சத்தில் இடம். ஒரு பிள்ளை சன்னியாசி ஆனால் அவங்க அப்பா அம்மாவுக்கு கர்மா முடிஞ்சு போச்சு, அதனாலே அவங்க திதியெல்லாம் பண்ண வேண்டியது கிடையாது. இல்லை, நாளைக்கு நீ எப்படியாவது அறைக்குள்ள தான் இருக்கணும்னு அறைக்குள்ள போட்டு போட்டுட்டாரு. காலம்பரை பையனை திறக்கணுமா இல்லையா? காலம்பரை திதிக்கு ஏற்பாடு பண்ணி எல்லாரும் வந்துட்டாங்க. திறந்து பார்த்தா சேஷாத்திரியை காணாம் காணாம் பறந்து போயிட்டான். படவேடு போய் காமாட்சியை கும்பிட்டு திருவண்ணாமலைக்கு போயிருச்சு பிள்ளை. சேஷாத்ரி சுவாமிகள் என்ற பெயரில் திருவண்ணாமலையை பூரா பலகாலம் சுற்றி, ஒரு முறை பக்கத்தில் உள்ள ஒரு சாமியார் கேட்டாராம், இந்த மலையில் என்ன அப்படி இருக்கு, கல்லு மலை தானே, போடா முட்டாள் இந்த துண்டை போட்டு பாரு. இவர் துண்டை தூக்கி அவர் முகத்தில் போட்டாராம். அவர் அந்த துண்டை போட்டு பார்க்குறாராம், ஜோதிமயமாக கற்பூரை எரிஞ்சாப்பில் தெரிஞ்சுதான் திருவண்ணாமலை. இது அழல், அண்ணாமலை என்பது அழல் மலை பார். ஒன்றரை 1,08,000 முறை சுத்தினா மோட்சத்துக்கு போகலாமா? நான் 50,000 முறை சுத்திட்டேன், இன்னும் 58,000 பாக்கி. ராத்திரி பகல நடந்தவர் சேஷாத்ரி சுவாமிகள். யாரு? காமாட்சியின் பரம பக்தர். அடுத்த நிகழ்ச்சி, வரலாற்றுக்கு முற்பட்ட நகரம் காஞ்சிபுரம், கிமு 5ஆம் நூற்றாண்டு. கிமுன்னா 2500 வருஷத்துக்கு முன்னால புத்தர் வாழ்ந்த காலம். யுவான் சுவாங்குன்னு ஒரு ஆள் நம்ம ஊருக்கு வந்தார், சீன யாத்திரிகர். எழுதுறார் காஞ்சிபுரத்தை பற்றி, அங்கே பல்கலைக்கழகம் இருந்துதான் 2500 வருஷத்துக்கு முன்னால. 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பதஞ்சலி முனிவர் தன் பாஷ்யத்தில் காஞ்சிபுரத்தை குறிப்பிடுகிறார். 3ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை ஆட்சி செய்த பல்லவர் தலைநகரம் காஞ்சிபுரம். ஹர்ஷர் காலத்திலே கடிகாஸ்தானம் இருந்துச்சான். கடிகாஸ்தானம்னா என்ன? பல்கலைக்கழகம். எப்போ? ஹர்ஷர் காலத்திலே. நாலந்தா பல்கலைக்கழகத்திலே தலைவராக விளங்கிய தர்மபாலர் என்பவர் இங்கே படித்தவர், காஞ்சிபுரத்தில் பிறந்தவர். எப்போ? கிமு 5ஆம் நூற்றாண்டிலே. போதி தர்மர், திண்ணாகர், தர்மபாலர் இந்த மூன்று பேரும் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்தவர்கள். அர்த்த சாஸ்திரம் எழுதிய சாணக்கியர், திருக்குறளுக்கு உரை எழுதிய பரிமேலழகர், ஆழ்வார்களில் முதல் ஆழ்வாராக சிறப்பு பெற்ற பொய்கை ஆழ்வார், ஆச்சாரியர்களில் சிறப்பு பெற்ற வேதாந்த தேசிகர், வண்ணக்களஞ்சியம் இயற்றிய நாகலிங்க முனிவர், சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான சியாமா சாஸ்திரிகள், இசை மேதை நயினாப்பிள்ளை, இவ்வளவு பேரும் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்தவர்கள். காஞ்சிபுரத்துக்கு அவ்வளவு மரியாதை. மணிமேகலை வந்து தங்கி உபதேசம் பெற்ற இடம் காஞ்சி. எப்போ? சங்க காலத்திலே. ஜைன காஞ்சின்னு ஒரு பகுதி, திகம்பர சமணர்களின் கோட்டை. வைஷ்ணவ காஞ்சின்னு ஒரு பகுதி, அதை பற்றி கொஞ்சம் சொல்லணும். வைஷ்ணவ காஞ்சி 1017ஆம் ஆண்டில் பிறந்து 1137இல் மறைந்தவர் ராமானுஜர். ராமானுஜர் பல ஆண்டுகள் வாழ்ந்த இடம் காஞ்சிபுரம். படிக்கிறதுக்காக காஞ்சிபுரத்துக்கு போனார். யாதவ பிரகாசர்னு ஒரு வாத்தியார்கிட்ட போய் சேர்ந்தார். அந்த வாத்தியார் இவருக்கு தகுந்த வாத்தியார் இல்லை, சமஸ்கிருத சுலோகத்துக்கு தப்பா அர்த்தம் சொல்லிவிட்டார். இவரால் தாங்க முடியலை. அவர் சொன்ன தப்பு அவ்வளவு மோசமான தப்பு. கபியதின்னு ஒரு வார்த்தை, அதுக்கு ரெண்டு விதமாக அர்த்தம் பண்ணலாம். கபின்னா குரங்குன்னு அர்த்தம்,
குரங்கின் பின்பக்கம்னு அர்த்தம் பண்ணலாம், தாமரப்பூன்னு அர்த்தம் பண்ணலாம். கிருஷ்ணனுடைய கண்கள் குரங்கின் பின்பக்கம் மாதிரி சிவந்திருந்தன அப்படின்னு வாத்தியார் சொல்லிவிட்டார். பிள்ளைக்கு தாங்குமா? இல்லை இல்லை, அது தாமரப்பு. கண்ணனுடைய கண்கள் சூரியன் கரணம் பட்ட தாமரைப்பூ போலே சிறந்திருந்தன. எந்த உரை நல்லா இருக்கு? பிள்ளை ராமானுஜர் சொல்லிவிட்டார். வாத்தியாருக்கு கோபம் வந்துருச்சு. அதென்ன, நான் ஒன்று சொன்னால் நீ மாற்றி சொல்கிறது? நீ வாத்தியாரா நான் வாத்தியாரா? இந்த காலத்தில் ரொம்ப வாத்தியார் அப்படித்தான் கேட்குறாங்க. பையன் தாமதமாக வந்தான், வாத்தியாருக்கு கோபம் வந்துருச்சு. லேட்டாக வராதரா? ஏண்டா லேட்டு? சார் சும்மா உட்காருங்க சார், 8000 ரூபா கொடுத்து பிகாம் சீட்டு வாங்கியிருக்கேன், ஏண்டா லேட்டான்? ஆமாம், அவன் என்ன செய்ய முடியும்? வாத்தியார் சொன்னாராம், வெளியே போட மடப்பயலை, நான் 5 லட்சம் ரூபா கொடுத்து வாத்தியார் வேலை வாங்கியிருக்கேன். இந்த வாத்தியார் இந்த பையனை எங்கே எந்த காலத்தில் உருப்படுறது? யோசிச்சு பாருங்க, நம்ம கெட்டு போனதுக்கு அடிப்படை எல்லாத்திலையும் பணம் புகுந்து தகுதி போயிடுச்சு. பணத்தை கொடுத்தா யார் வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம். வாத்தியார் அந்த காலத்தில் இப்படி போயிட்டார். ராமானுஜருக்கு தாங்க முடியலை. பெருமாளை பற்றி இப்படி சொல்லலாமா? இது பாவம் இல்லையா? வாத்தியார் பார்த்தார், இந்த ராமானுஜம் இருக்கிற வரைக்கும் எல்லாரும் வாத்தியார் ஒன்று சொன்னால் ராமானுஜ முகத்தை பார்க்குறாங்க, ஏண்டா அது சரியா தப்பான்னு. வாத்தியாருக்கு எப்படி இருக்கும்? இவனை கொலை பண்ணிவிடணும். எங் எப்படி கொலை பண்ணலாம்? காசி யாத்திரை போவோம், கங்கையில் அமுக்கி கொலை பண்ணிவிடலாம். திட்டம் போட்டார் வாத்தியார். எப்படி பண்ணுறதுக்கு? கங்கை எல்லாரும் காசி யாத்திரைன்னார், எல்லாரும் கிளம்பிட்டாங்க. காஞ்சிபுரத்திலேருந்து யாத்திரை புறப்பட்டுருச்சு. நடந்து அந்த காலத்தில் சும்மா இல்லை. எப்போ? 1028 1030 கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னால். எப்படி இருந்திருக்கும் பாதையெல்லாம்? எல்லாம் மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் எல்லாம் தாண்டி ஏறத்தாழ 6 மாதம் நடந்து போனாதான் காசிக்கு போகலாம். 3600 கிலோமீட்டர் காட்டுப்பாதையில் புறப்பட்டு பாதி வழி நர்மதை தாண்டியாச்சு. இவர் கூட கோவிந்தன் ஒருத்தன் வந்தான், இவங்க சித்தி பிள்ளை. ஒரு நாள் யாதவ பிரகாசருக்கு பக்கத்தில் அவன் படுத்திருந்தான். அவன் தூங்கிட்டான்னு நினச்சிக்கிட்டு யாதவ பிரகாசர் பக்கத்தில் உள்ள சிஷ்யங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கார். கங்கைக்கு போகும் முன்னால் திரிவேணி சங்கமத்துக்கு போகணும். சரி, அங்கே ராமானுஜம் கதையை முடிச்சு விடணும். இது இவன் காதில் விழுந்துருச்சு, கோவிந்தன் காதில். பகலில் பக்கம் பார்த்து பேசு, ராத்திரியில் அதுதானும் பேசாதே. எந்திரிச்சான். எல்லாரும் முன்னால் போக இவன் பின்தங்கினான், ராமானுஜரோட சேர்ந்துக்கிட்டான். நின்று மெதுவாவா, எல்லாம் மெதுவாக போக. அவங்கெல்லாம் முன்னால் பறந்து போயிட்டாங்க. பின்னாலே போனான்ல, நிறுத்திட்டான். நீ போகாதே, உன்னை கொலை பண்ண ஏற்பாடு பண்ணியிருக்கார் வாத்தியார். நேற்று கேட்டேன், எங்கே? திரிவேணி சங்கமத்தில் உனக்கு சமாதி கட்ட ஏற்பாடு பண்ணிவிட்டாங்க, நீ திரும்பி போ. ஒத்த ஆளாக எப்படி திரும்பி வரது? நர்மதை என்ன பக்கத்திலையா இருக்கு? அங்கேருந்து திரும்பி வரணும். இல்லைன்னா திரும்பி வராத இடத்துக்கு ஒன்று அனுப்பிச்சிருவாங்க. பார்த்தார், சரின்னார். அவன் முன்னால் போயிட்டான், இவர் நடந்தார். அவன் அங்கே போய் சேர்ந்தவொன்னே, ராமானுஜி எங்கேன்னாங்க? வழியில் பள்ளத்தில் விழுந்துட்டான், இருட்டில் தெரியலன்ட்டான். நல்ல வேளை கதை முடிஞ்சு போச்சுன்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்க. பகவானில் முடிக்கணும், நம்மளாக முடிக்க முடியும்? இவர் நடந்தார், ராத்திரி கால் வலிச்சுது. ஒரு மரத்தடியில் வந்து களைச்சி பசி மயக்கம். ராமானுஜர் படுத்துட்டார். விடிகாலம் 4:30 எந்திருக்கிறார். ஒரு வேடன் வேடு வச்சு எழுத்தாப்பில் நிற்கிறாங்க. வேடன் கருப்பாக இருக்கிறான், வேடு வச்சு சிவப்பாக இருக்கிறான். முருகனையும் வள்ளியவும் பார்த்தா, ஓ முருகனையும் தெய்வயானையையும் பார்த்தாப்பில் இருக்கு. வள்ளி நம்ம நேரம், ரெண்டு பேரும் அப்படி பார்த்தாப்பில் இருக்கு. இப்படி பார்க்குறார் வேடனும் வேடு வச்சு. அப்பா கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? இவரே கஷ்டப்பட்டு ஓஞ்சு போய் கிடக்கிறார். யாரோ வந்திருக்கிறாங்க அதிதிகள், கொடுக்கணும். அந்த கிணத்துல போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வர்றியா? ராமானுஜர் எந்திரிச்சார். க
கிணத்துல போய் தண்ணி கொண்டு வந்தார் கையில் வாங்கி குடித்தாங்க. இன்னும் கொஞ்சம் வேணுமே போய் கொண்டாந்தார். மூணாவது முறை கொண்டாந்தார். நாலாவது முறை போய் திரும்பினார். ரெண்டு பேரையும் காணோம், மறைஞ்சிட்டாங்க. எந்த ஊரில் இருக்கிறோம் என்ன ஒன்றும் புரியலை. ராத்திரி நர்மதக்கரையில் படுத்து கிடந்தான். இப்போ எந்த ஊரில் இருக்கிறோம் தெரியலை. அப்படியே தவிக்கிறார். எப்படிரா என்ன செய்கிறது? எழுத்தாப்பில் பார்க்கிறார், ஏதோ ஒரு கோயில் மாதிரி தெரியுது. ஒரு நாலஞ்சு பேர் வழிப்போக்கர்கள் போனார்கள். இது எந்த ஊர்? ஏயா இந்த விமானத்தை பார்த்தா தெரியலை. சரியா தெரியலையே. புண்ணியகோடி விமானம். புண்ணியகோடி விமானமா? அது காஞ்சிபுரத்தில் இல்லை இருக்கு. யோ இதுதான் காஞ்சிபுரம். அப்படியா? நர்மதை ஆத்தங்கரையில் ராத்திரி படுத்தேன். பெருமான் வேடனு வேடுவச்சியுமா வந்து எம்பெருமான் மகாலட்சுமியோட வந்து இவ்வளவு தூரத்தை கடந்து என்னை கொண்டாந்து காஞ்சிபுரத்தில் விட்டுட்டார். ஓடி போய் பார்க்கிறார் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில். உள்ள திருக்கச்சி நம்பி இருக்கார். திருக்கச்சி நம்பிட்ட போய் சொன்னாராம். அவர் சொன்னாராம், உங்ககிட்ட மூணு முறை தண்ணி கேட்டிருக்காருல்ல, அந்த தீர்த்த கிணத்தில் இருந்து தினந்தோறும் தண்ணி கொண்டாந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண. அந்த தண்ணி வரதராஜ பெருமாளுக்கு அபிஷேகம். காஞ்சிபுரத்திலே வாழ்ந்தார் ராமானுஜர் உடையவர். ரொம்ப நாள் வாழ்ந்தார். பின்னாலே ஆள வந்தார். வந்து கேட்டபொழுது கூட இவரை திருப்பி அனுப்புவதற்கு காஞ்சி வரதராஜ பெருமாள் ஒப்புக்கொள்ளவில்லை. அதுக்கப்புறம்தான் இவர் திரும்பி வந்தாரே தவிர பல காலங்கள் வாழ்ந்தார். ஒரு முக்கியமான செய்தி சொல்லணும். இவர் காஞ்சியில் வந்து ஆறு மாதம் ஆன உடனே வாத்தியார் யாதவ பிரகாசர் அங்கேருந்து திரும்பி காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டார். வந்து நிமிந்து பார்க்குறார், ராமானுஜர் தண்ணி கொண்டு விட்டு போகிறார். என்னடா இவன் தப்பிச்சு வந்துட்டான், ஏதோ விழுந்துட்டான்னு சொன்னாங்க, தப்பிச்சிட்டானே. ஆத்திரம் தாங்கலை. இவன் என்ன நம்மளை மீறி தப்பிச்சிட்டான்? காஞ்சியிலே ஒரு மகாராஜாவுடைய பொண்ணு, அதுக்கு பிரம்மராட்சஸ் பிடித்து விட்டது. பிரம்மராட்சஸ்னா தெரியுமா? ஒரு ஒரு பேய் மாதிரி. அது யார் அப்படி பேயப்பவான் தெரியுமா? படித்ததே அடுத்தவனுக்கு சொல்லாமல் செத்து போனவன் எல்லாம் பிரம்மராட்சஸா அலைவார்கள். உன்னை படித்தா அது அடுத்தவனுக்கு சொல்லிடணும். பணத்தை போட்டுட்டு போகலாம், அடுத்தவன் செலவழிப்பான். படிப்பை போட்டுட்டு போக முடியாதே. படிப்பை அடுத்தவனுக்கு சொல்லி கொடுத்துடணும். கரவாகிய கல்வி உளார் கடை சென்று இரவாவகை மெய்ப்பொருள் ஈகுவையோ கந்தர் அனுபூதி. மறைக்காமல் சொல்லிவிடணும், இல்லைன்னா பிரம்மராட்சஸாக பிறப்பான். ஒரு பிரம்மராட்சஸ் பிடிச்சிருச்சு. அந்த பொண்ணு எல்லாத்தையும் உதறி போட்டு விட்டு ஒன்றுமில்லாமல் ஆடிக்கிட்டு உட்கார்ந்துருக்கு. மகாராஜா விட்டு பொண்ணு எந்த வைத்தியமும் ஒத்து வரல. யாதவ பிரகாசரை கூப்பிட்டாங்க, நீங்கள் பெரிய ஆள், இந்த பைத்தியத்தை கொஞ்சம் மாற்றுங்க. இவர் உள்ளே போனார் இல்லை, அங்கே இருந்த மரத்தை பிடுங்கிக்கிட்டு இவர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இவர் விழுந்தங்கட்டேன்னு வெளியில் வந்துட்டார். ஒரு மாதம் ஆச்சு. எல்லாரும் சொன்னார்கள், திருக்கட்சி நம்பியின் சீடர் ராமானுஜர் இருக்கார், அவரை உள்ளே போய் சொல்லுங்க. ராமானுஜர் பெருமாளை கும்பிட்டு விட்டு உள்ளே போகிறார். அந்த பொண்ணு அப்படியே பார்க்குது. திருவடி தீட்சை கொடு, திருவடி தீட்சை கொடு. பொண்ணு விழுந்து கும்பிட்டுது. இவர் காலில் திருவடி தீட்சை கொடுத்தார். மரத்தை முறிச்சுட்டு போயிடுறேன், மழை மலன்னு ஒரு மரம் முறிகிறாப்புல கேட்டது. இந்த பொண்ணு போய் சேலையை தூக்கி கட்டி கொண்டது. பேய் அப்படி போய்விட்டது. மரத்தை முறித்து அடையாளம் காட்டிவிட்டு பேய் போய்விட்டது. யாதவ பிரகாசர் இவர் காலில் வந்து விழுந்து சிஷ்ய பிள்ளையாக மாறினார். இதெல்லாம் எங்கே? காஞ்சிபுரம். பெரும்பானாற்று படை, தண்டி அலங்காரம், எல்லாம் காஞ்சிபுரத்தை பற்றி சொல்லுது. அடுத்த நிகழ்ச்சி, ஒரு பக்கம் காமாட்சி சந்நிதி, ஒரு பக்கம் ஏகாம்பரேஸ்வரர் சந்நிதி, நடுவிலே முருகப்பெருமான் சந்நிதி. குமரகோட்டம்னு அதுக்கு பேர். அழகான மூர்த்தம். அங்கே போய் அபிஷேகமெல்லாம் பண்ணணும். ஒரு காலத்தில் திருப்புகழ் சபையிலிருந்து அருமையான இடம். அங்கேதான் கந்தபுராணம் எழுதப்பட்டது.
கச்சியப்ப சிவாச்சாரியார் பலகாலம் வாழ்ந்த இடம் காஞ்சி குமரகோட்டம். முருகப்பெருமான் ஆணையிட்டார், கந்தபுராணத்தை தமிழில் பாடு, நீ பாடு, எடுத்து வை, நான் திருத்தி கொடுக்கிறேன். வாத்தியார் கற்ற நோட்டு திருத்துறார்ல, அதை விட ஒழுங்கா திருத்தினார் முருகப்பெருமான். அப்போ அன்னன்னைக்கு 30 பாட்டு 40 பாட்டு 100 பாட்டு கந்தபுராணம் பாடி முருகனுக்கு முன்னால வைக்கணும். வச்சுட்டா முருகப்பெருமான் திருத்தி கொடுப்பார், மறுநாளைக்கு திருத்தமா வரும். வாத்தியார் வேலை முருகன் பார்த்தார். கந்தபுராண அரங்கேற்றம், எல்லாரும் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. கச்சியப்ப சிவாச்சாரியார மேடை போட்டு உட்கார்த்தியாச்சு, பாட்டு ஆரம்பிச்சார். திகட சக்கர செம்முகமைந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கரவின் மணியாவுரை விகட சக்கரன்மை பதம் போற்றுவாம். காஞ்சிபுரத்திலே இருக்கக்கூடிய விகட சக்கர விநாயக பெருமானை போற்றுவாம். அவர் யாரு? திகழ் தசக்கரம், 10 கைகளையும் 5 முகங்களையும் கொண்ட சிவபெருமான் போன்றவர். திகட சக்கரம், திகட சக்கரம். ஒரு ஆள் எந்திரிச்சிட்டார். திகழ் தசக்கரம், ஆமா, திகழக்கூடிய 5 கைகள். திகழ் தசக்கரம் என்பது திகட சக்கரம்னு எப்படி வரும்? இல் பிளஸ் தாஸ் ஈக்குவல் டு டா அப்படின்னு போடுறியே, இதுக்கு தமிழ்ல விதி எங்க இருக்கு? அந்த காலத்தில் இலக்கணத்தோட தான் பாட்டு எழுதினாங்க. அது தெரிஞ்சவங்க கேள்வி கேட்ட தடுமாறி போயிருவாங்க எல்லாரும். இலக்கணம் தெரிஞ்ச ஆள் அவ்வளவு பேர் உட்கார்ந்திருந்தாங்க. இப்போ நமக்கு இலக்கணம் வேப்பங்காய் ஆகிப்போச்சு. திகழ் தசக்கரம் என்பது திகட சக்கரம் என்று புணர்வதற்கு விதி இருக்கா? இவர், அது நான் எழுதுனது இல்லை. அப்ப யார் எழுதுனது? முருகப்பெருமான் அடியெடுத்து கொடுத்தார். திகழ் தசக்கரம் என்பது முருகன் அடியெடுத்து கொடுத்தது. அப்போ முருகனை வந்து பதில் சொல்ல சொல்லு. அதுக்கப்புறம்தான் அரங்கேற்றம். அந்த காலத்திலே அவ்வளவு தைரியமான ஆட்கள். இன்னைக்கு எவன் வேணும்னாலும் கவிதைன்னு சொல்லி என்னத்தையாவது எழுதி கைதட்ட 10 பேரை வச்சுக்கிட்டு கவி அரசன்னு பட்டம் போட்டுக்கிட்டுறான். நம்ம வாழ்க்கை அப்படி ஆகி போச்சு. அந்த காலத்தில் அப்படி இல்லை. முருகனே வந்து சொல்ல சொல்லுன்ட்டா நின்று வச்சு அரங்கேற்றான். முருகன் காலில் விழுந்தார். ஏன் அடியெடுத்து கொடுக்குற பொழுது கொஞ்சம் ஒழுங்காக அடியெடுத்து கொடுக்கப்படாதா? இப்படி போய் மாட்டி விட்டுட்டியே. அவன் சிரிக்கிறான், தெரிஞ்சுதான்டா மாட்டி விட்டேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எப்படி? மறுநாளைக்கு வந்து உட்கார்ந்துட்டார். அங்கிருந்து சோழ நாட்டிலிருந்து ஒரு ஜோசியர் வர்றார். வீர சோழியம்னு ஒரு இலக்கண நூல் இருக்கு, தெரியுமா? தெரியாது. இந்த அருக்கு வீர சோழியம், நீங்கள்லாம் படித்தது இல்லையே, இந்த படித்து பாருங்க. 18வது சூத்திரம், திகழ் தசக்கரம் என்பது திகட சக்கரம், இல் பிளஸ் தாஸ் ஈக்குவல் டு டா ஆகும்னு அதில் இருக்கு, படித்து பாருங்க. எல்லாம் படித்தான். இந்த வீர சோழியம் நல்லா இருக்கு, இது வரைக்கும் எங்களுக்கு தெரியலே. கச்சியப்ப சிவாச்சாரியார் நினைச்சார், இந்த வீர சோழியத்தை கொண்டாடுறதுக்குத்தான் நம்மளை மாட்டி விட்டுட்டாரு. திகழ் தசக்கரம் என்பது புணர்வதற்கு விதி, வீரசோழியத்தில் இருக்கிறது என்று ஒரு இலக்கண நூலை குமரகோட்டத்தமர்ந்த பெருமான் வெளிப்படுத்தினான். சோமாஸ்கந்த வடிவம், ஒரு பக்கம் அம்பாள், ஒரு பக்கம் சிவபெருமான், நடுவிலே முருகப்பெருமான். அங்கே காஞ்சிபுரத்திலே ஒரு அடியவர் சிவலிங்கம் இருந்தது. ஒரு நாள் அந்த பக்கம் வந்த பொழுது சிவலிங்கத்தை பார்த்தார், மனசு சிவலிங்கத்தின்பால் போய்விட்டது. இவர் பௌத்தர், புத்தரை கும்பிடக்கூடியவர். ஒரு கல் கிடந்தது, இந்த கல்லை தூக்கி வேடிக்கையாக போட்டார். யார் மேலே? சிவலிங்கத்தின் மேலே. ஒரு பிரியம் வேற ஒன்றும் இல்லை. நம்ம வீட்டில் சின்ன பசங்க நம்ம மேலே சின்ன கல்லை தூக்கி போட்டு விளையாடுறான் பாருங்க. அப்படி அன்னைக்கு வீட்டுக்கு போனார், சாப்பிட்டார், நல்லா இருந்தது. மறுநாள் காலையில் வந்தார், ஒரு கல்லை எடுத்து போட்டுட்டு சாப்பிட்றது. சபரிமலைக்கு போகிறவங்க பெரிய பாதைகளில் போகிற பொழுது கல்லிடுங்குன்றில் ஒரு கல்லை போட்டுட்டு போவான். அது மாதிரி ஒவ்வொரு நாளும் சிவலிங்கத்துக்கு ஒவ்வொரு கல், இங்கேருந்து தூக்கி வீசுவார் சிவலிங்கத்தின் மீத கல் விழுகும், அப்புறம்தான் போய் சாப்பிடுவார். ஒரு நாள் மறந்துட்டு சாப்பிட உட்கார்ந்துட்டார், கையை வச்சிட்டார், நினப்பு வந்துதான், ஓடி வந்தார், கல்லை எடுத்து வீசினாராம்.
எல்லாரும் நினைச்சான் சிவபெருமான் மேல கல்லு விட்டு எறிகிறான் நம்மாள். இவருக்கும் சிவனுக்கும் தானே மனசு தெரியும். அப்படியே சிவபெருமான் இவரை மேல கூட்டிக்கிட்டு போயிட்டார். அவருக்கு சாக்கிய நாயனார்னு பேர். இன்னொரு நாயனார் சலவத் தொழிலாளி. எல்லாம் காஞ்சிபுரம் நிறைய செய்திகள். சலவத் தொழிலாளி திருக்குறிப்பு தொண்டர்னு அவருக்கு பேரு. திருக்குறிப்பு தொண்டர் வரலாற்றிலே சேக்கிழார் பெருமான் நிறைய பாட்டு காஞ்சிபுரத்துக்கு வைக்கிறார். திருக்குறிப்பு தொண்டர் வரலாறு 20 பாட்டு கூட வராது. 150 பாட்டுக்கு மேலே காஞ்சிபுரத்து சிறப்பு, கம்பை மானதி, காமாட்சி எல்லாம் வரப்போகுது பாடுறார் அதில். திருக்குறிப்பு தொண்டர் எல்லா அடியார்களுக்கும் வேட்டிதை வச்சு கொடுப்பார். அந்த காலத்து தொண்டு அப்படித்தான். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அடியார்களுக்கு அதை சும்மா செஞ்சு கொடுக்கறது, அவ்வளவுதான். இவர் அடியார்களுடைய வேட்டியை பார்ப்பார். சாமி ரொம்ப அழுக்கா இருக்கே, குடுங்க துவைச்சு கொடுக்குறேன். அழுக்கை நீக்கக்கூடிய வண்ணான் ரொம்ப சிறப்பானவன். அறிஞர் அண்ணாவை திருவிக்கா சொன்ன பொழுது அவர் தமிழ்நாட்டு மக்களுடைய அழுக்கை நீக்கக்கூடிய சலவை தொழிலாளியின்னாராம். அது மாதிரி எல்லாருடைய உடை அடியார்கள் குடுங்க துவைச்சு கொடுக்குறேன். சிவபெருமான் ஒரு நாள் அங்கேருந்து புறப்பட்டு வந்துட்டார். அழுக்கு கந்தை இவர் பார்த்தார். சாமி இந்த உடையத்தை கொடுக்கட்டுமா துவச்சு. அப்பனே இருக்கிறது ஒரே ஒரு உடை, அது விட்டா கோவணம்தான் எனக்கு. ராத்திரி குளிர் அடிக்கன்னு தாங்காது. நீ ஒழுங்க துவைச்சு காய வச்சு கொடுக்கறதா சொன்னா கொடுப்பேன், இல்லைன்னா அழுக்கு பரவாயில்ல நான் போயிட்டு வரேன். சாமி நான் காய வச்சு கொடுத்துட்றேன், வாங்கிட்டு போறார். அது ஏக அழுக்கு. அழுக்குன்னா கொஞ்ச நஞ்சம் இல்லை, நெருப்புல தான் போடணும். கஷ்டப்பட்டு துவைச்சு விட்டார். துவைச்சு காய போடணும். காய போடுறதுக்குள்ள மத்தியானம் 2 மணி ஆயிடுச்சு, மழை கொட்டுது. என்ன செய்வார், வழி இல்லை. அவர் சொல்லியிருக்கார் குளிரடிக்கும் எனக்கு வேணும்னு. 6 மணி வரைக்கும் மழை கொட்டுது சாயந்தரம். என்ன செய்யறது, கடவுளே இப்படி ஆகிப்போச்சே, அடியாருக்கு துன்பத்தை கொடுத்துட்டனே, அவர் உடம்பிலே ஆடை இல்லாமல் இரவு நேரத்திலே அவர் துன்புறுவாரே, இந்த பாவம் எனக்கல்லவா வந்து சேர்ந்து விட்டது. இப்பொழுது அடியார் வந்து கேட்டால் நான் என்ன செய்வேன், துணி சுத்தமாயிருக்கிறது ஈரமாயிருக்கிறது, இப்படி ஒரு சோதனை வேண்டாம். அவர் வந்து கேட்கும் அளவுக்கு உயிரை வைத்திருக்க மாட்டேன். அந்த சலவை பண்ணக்கூடிய அந்த கல் அதில் தலையை மடால்னு மோதிட்டார். சிவபெருமான் வந்து பிடிச்சு நிறுத்தி விட்டார். திருக்குறிப்பு தொண்டர் காஞ்சிபுரம் ஐயடிகள் காடவர் கோன் மகாராஜா. ஒவ்வொரு ஊருக்கும் போய் கேத்திர வெண்பா பாடியவர் காஞ்சிபுரம். அதோட சிறப்பு ஒரு மகாராஜா ராஜசிம்ம பல்லவன் அவனுக்கு பேரு. காஞ்சிபுரத்திலே பல்லவராஜா ஒரு அழகான கோயில் கட்டினான். இப்ப கூட அந்த கோயிலை எல்லாரும் பார்க்கலாம், கைலாசநாதர் கோயில். காஞ்சிபுரம் போனால் கட்டாயம் பார்க்கணும் கைலாசநாதர் கோயில். கைலாசத்தை போய் பார்த்துட்டு வந்து அது மாதிரி கட்டியிருக்கிறான். இந்த கோயிலுக்குள்ளே சுவாமி சந்நிதி, ஒரு பிரகாரம், இருட்டாக இருக்கும், குகை மாதிரி. இந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் வரணும். சில பேர் ஒரு 150 கிலோ கஷ்டப்பட்டு போவாங்க, உள்ளே போயிட்டு திரும்பவும் முடியாது. பிரசவத்தில் வயிற்றில் பிள்ளை இருக்கிறாப்பில்ல, அது கர்ப்பத்தில் இருந்து வெளிப்பட்ட மாதிரியான். நான் ஒரு தூரம் போயிட்டு நல்லா வந்துட்டேன், எனக்கு ஒரு ஆசை போய் பார்ப்போமேன்னு. அதே மாதிரி திருவண்ணாமலையில் ஒரு இடுக்கு பிள்ளையார் இருக்கார். இடுக்கு பிள்ளையாருக்குள்ளே போயிட்டு வாரதுக்குள்ளே ஒரு வழி ஆயிரும். அதெல்லாம் அங்கே ஒரு அமைப்புகள். ஏன் தெரியுமில்ல, அப்படி இடுக்கு பிள்ளையாருக்குள்ள சில கல் இருக்குது. அந்த கல் நம்ம உடம்பில் பட்டால் உடம்புக்கு நல்லது, அதுக்காகத்தான் அப்படி பண்ணி வச்சுருக்கேன் அந்த காலத்தில். இது கர்ப்பம் மாதிரி, இதுக்குள்ளே போயிட்டு திரும்பினா இனிமே கர்ப்பத்துக்கு போக வேண்டாம், குழந்தையாக பறக்க வேண்டாம். கைலாச கோயில் மாதிரி கட்டினார் கைலாசநாதர் கோயில் ராஜசிம்ம பல்லவன். நாளைக்கு கும்பாபிஷேகம்ட்டார். ராத்திரி தூங்குகிற பொழுது கனவிலே சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார், ஏகாம்பரேஸ்வரர். மகாராஜா உன் கும்பாபிஷேகத்தை பின்னால் வச்சுக்கோ, நாளைக்கு வச்சுக்காதே. ஏன், நாளைக்கு திரு நின்ற ஊரிலே
ஒருத்தன் நம்முடைய அடியவன், அவன் ஒரு கும்பாபிஷேகம் பண்றான், அவனுக்கு பேரு பூசல் அன்பன்னு பேரு. நாளைக்கு அவன் கும்பாபிஷேகம், அங்க போகணும், உன் கும்பாபிஷேகத்துக்கு வரமாட்டேன். எப்படி இருக்கு? நம்ம பத்திரிகை ஒரு நாளையில 100 கும்பாபிஷேகம் நடக்குது. சிவபெருமான் என்ன போக மாட்டேன்னு சொன்னாரு? யோசிச்சு பாருங்க. மீனாட்சி கோவிலில் கும்பாபிஷேகம், அதனால திருவாப்படையார் கோவிலுக்கு நான் வரமாட்டேன். அப்படியா சொல்றாரு? எல்லா இடத்துலையும் கும்பாபிஷேகம் ஆகுதில்லை, அவர் எல்லா இடத்துலையும் தானே இருக்கிறாரு, அவருக்கு என்னங்க போகலாம்ல? என்னமோ விளையாட்டு காட்டுறாரு. நாளைக்கு உன் கும்பாபிஷேகத்துக்கு நான் வரமாட்டேன், நான் திருநன்ற ஊர் போகணும். மறைஞ்சிட்டார். இந்த ராஜாவுக்கு தூக்கி வாரி போட்டது. நம்ம நாடு திருநின்ற ஊர் இந்த சென்னைக்கு பக்கத்தில் இருக்கு, நமக்கு தெரியாம யாரா அங்க கோயில் கட்டியிருக்கா? ராஜா புறப்பட்டு வந்துட்டான் ராத்திரியோட ராத்திரியா. காலம்பரை 5 மணிக்கு வந்து விசாரிக்கிறான் கோயிலை இங்கான உன்னத்தை இங்கான. சிவபெருமான் போய் சொல்ல மாட்டார். இந்த ஊர்ல பூசலார்னு ஒருத்தர் இருக்காராமே. ஆமா, ஒரு சிவனடியார் இருக்கிறார், அந்த உட்கார்ந்து இருக்கார் பார்த்தீங்களா ஓரத்தில், அவருதான் பூசலார். தியானத்தில் உட்கார்ந்துருக்கார், தாடி மீசை, ரொம்ப பெரிய ஆளாக இருப்பார் போல் இருக்கு. 20 வருஷமா இப்படித்தான் உட்கார்ந்துருக்கார். 20 வருஷமாவா? ஆமா. என்ன பண்றாருன்னு அவருக்கு தெரியும், பகவானுக்கு தெரியும். இந்த இடத்துல வாரார், காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் உட்கார்ந்துருக்கார், அப்புறம் ராத்திரிக்கும் உட்கார்ந்துருக்கார். தூங்குவாரா இல்லையா? தூங்க மாட்டார். என்னடா அது, ஆச்சரியமா இருக்கு. கிட்ட வந்தான், அவர் தியானத்தில் இருக்கார். மகாராஜா கொஞ்ச நேரம் காத்திருந்தான், முழிச்சார். ராஜா நிற்கிறான், எந்திரிச்சார், கும்பிட்டார். கும்பிட்டான், சாமி பூசலாருங்கிறது அடியேன், நீங்க ஒரு கோயில் கட்டியிருக்கீங்களா சிவபெருமான் ராத்திரி கனவுல சொன்னார். அப்படியான்னார், கண்ணீர் கொட்டுது. என்ன சாமி, நான் ஒரு சாதாரணப்பட்டவன், எனக்கு கோயில் கட்டணும்னு ஒரு ஆசை, வசதி இல்லை. பார்த்தேன், மனசிலே ஒரு கோயில் கட்டலான்னு ஆரம்பித்தேன். ரொம்ப நாளாக கட்டிக்கிட்டு இருக்கேன். எப்படி தெரியும்ல? இப்போ நம்மளே மனசில் கோயில் கட்ட சொன்னால் என்ன செய்வான்? கண்ணை மூடிக்குவான். இப்போ ஒரு கோயில் கட்டுறான், மீனாட்சி அம்மன் கோயில் மாதிரி, வடக்காடி வீதி, தெற்காடி வீதி, கிழக்காடி வீதி, மேற்காடி வீதி கட்டியாச்சுருவோம். கழுத்தை 4 முறை சுற்றி விட்டா 4 ஆடி வீதியும் கட்ட முடியுமா? அப்படித்தானே நம்ம கட்டுவோம் மனசுக்குள்ள? இவர் அப்படி இல்லை. அஸ்திவாரம் போடுறதுக்கு 1 நாள் ஆகும்னா 1 நாள் முழுக்க அப்படியே தியானத்தில் இருப்பார். இந்த கல்லை கொண்டாந்து நிறுத்துறதுக்கு 3 மாசம் ஆகும்னா 3 மாசம் தியானத்தில் இருப்பார். கோயில் கட்டுறதுக்கு உண்மையா எத்தனை நாள் ஆகுமோ அத்தனை நாள் தியானத்தில் இருக்கார். தூக்கம் இல்லை. நின்ற ஊர் பூசல் அன்பன், நெடிது நாள் நினைந்து செய்த கோயில். சேக்கிலார் வாக்கு. நின்ற ஊர் திருநின்ற ஊர், நின்ற ஊர் பூசல் அன்பன், நெடிது நாள் நினைந்து செய்த பொந்திகள் கோயில். நான் அப்படி கோயில் கட்டினேன், நேத்தோட கோயில் வேலை முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு கும்பாபிஷேகம் வச்சிருக்கேன். கோயில் எங்கே இருக்கு தெரியுமா? இங்கே இருக்கு. உள்ளம்பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கேன். கோயில் இதுதான். இந்த கோயிலில் பார்த்தவன் தான் அந்த கோயிலில் பார்க்க முடியும். இந்த கோயிலில் சாமியை பார்க்கலன்னா அந்த கோயிலில் பார்க்க முடியாது. தேடி கண்டுகொண்டேன் திருமாலோடு நான் முகனும், தேடி தேடனா தேவனை என் உள்ளே தேடி கண்டுகொண்டேன். அப்பர் சுவாமிகள் வாக்கு. உள்ளத்தின் உள்ளானடி அது நீ உணர வேண்டுமடி, உள்ளத்தில் காண்பாயனில் கோயில் உள்ளேயும் காண்பாயடி. கவிமணி வார்த்தை. மனசுல கடவுளை பார்த்தவன் தான் கோயிலுக்குள்ளேயும் பார்க்க முடியும், மற்றவனால பார்க்க முடியாது. இதுதான் ஆண்டவனுக்கு கோயில். உள்ளம் பெருங்கோயிலா, ஊனுடம்பு ஆலயமா? பெருங்கோயிலுக்கு ஆலயத்துக்கு என்ன வித்தியாசம்? பெருங்கோயில்னா கர்ப்ப கிரகம்,
ஆலயம்னா மொத்த கோயில். உள்ளம்ங்கிறது சிவன் இருக்கிற கருவறை, உடம்புங்கிறது பெரிய கோயில், வாய் கோபுரவாசல், நந்தி நாக்கு. ஆமாம், நந்தியம்பெருமான் நாக்கு. கோயிலுக்குள்ளே போகிற பொழுது நந்தியம்பெருமானை கும்பிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே உள்ளே போகணும், அப்போ தான் சிவபெருமான் திருவருள் கிடைக்கும். ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம், எங்க நீங்கள் கட்டுற மனக்கோயில முக்கியம்னு சொல்லிவிட்டான், நான் கட்டின கற்கோயிலுக்கு அப்புறம் வர்றேங்கிறான். அவன் என்ன புரியுது, அவனுக்கு கற்கோயில் வேணுமா மனக்கோயில் வேணுமா? மனக்கோயில் தான் வேணும். கற்கோயில் அவனுக்கு வாடகை வீடு, மனக்கோயில் அவனுக்கு சொந்த வீடு. நமக்கு ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? சிவபெருமான் அவர் கனவில் போய் உன் கும்பாபிஷேகத்தை நாளைக்கு வச்சுக்கன்னு சொல்லலாம் இல்லை? ஏன் சொல்லலை? ரெண்டு காரணம். ஒன்று, அந்த கோயில் தான் சிவனுக்கு முக்கியம், மனக்கோயில். அதை விட முக்கியமானது ரெண்டாவது, அவர் கனவுல போய் சொல்லியிருந்தா ஊர்ல ஒருத்தனுக்கும் தெரிஞ்சிருக்காது. ராஜா கனவுல போய் சொல்ல போக, ராஜா புறப்பட்டு வர, அத பின்னாலே சுந்தரமூர்த்தி பாட, நம்பியாண்டார் நம்பி பாட, சேக்கிழார் பாட, 2013 திருக்கல்யாண மண்டபத்தில் அந்த வரலாறு வந்துருச்சு. இல்லைன்னா தெரியுமா? மூணாவது காரணம், பூசலா நாயனார் கனவுல சிவபெருமான் போக முடியாது. ஏன் போக முடியாது? அவர் தூங்கினா தானையா கனவு காண்றதுக்கு 20 வருஷமா தூக்கம் இல்லையா? 20 வருஷமா கண் தூங்காம ஒருத்தன் உட்கார்ந்து கோயில் கட்டுறான், கனவுல எப்படி போக முடியும்? ராத்திரி காவல்காரன் ஒரு நாள் முதலாளிட்ட போனானா, இன்னைக்கு காலையில ஒரு ஆக்சிடென்ட் ஆகுறாப்புல கனவு கண்டேன்னா, அதே மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. முதலாளி கூப்பிட்டாராம், 500 ரூபா பணத்தை கொடுத்து வேலையை விட்டு நீக்கி விட்டாரா. எதுக்கு 500 ரூபா பணம்? ஆக்சிடென்ட்டுன்னு சொன்னதுக்காக. ஏன் வேலையை விட்டு நீக்கி நீங்க? ராத்திரி காவக்காரன் கனவு கண்டான்னா தூங்கி இருக்கான்னு அர்த்தம். ஏண்டா ராத்திரி நீ தூங்குறதுக்காக சம்பளம், வேலையை விட்டு தூக்கியாச்சு. தூங்கினா தான் இங்கே கனவு வரும். பூசலார் நாயனார் தூங்கலை, கனவுல எப்படி சிவபெருமான் போவார்? பார்த்தார், ராஜசிம்ம பல்லவன் கனவுல போயிட்டார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவற்றியூரில் 2 கண்ணும் போச்சு அன்னைக்கு பார்த்தோம். ஊர் ஊரா வந்தார் சிவபெருமான திட்டினார், கண் கிடைக்கல. திருவெண்பாக்கத்துக்கு வந்தார். திருவெண்பாக்கம் கோயில் இப்ப தண்ணிக்குள்ள இருக்கு, ஒரு பெரிய டேம் கட்டிட்டாங்க, டேமுக்குள்ள இருக்கு இப்ப கோயில். சிலையெல்லாம் கொண்டே வச்சாச்சு, நந்தித்தன் தண்ணிக்குள்ள இருக்கு. டேம் தண்ணி குறைஞ்சா நந்தியை பார்க்கலாம். திருவெண்பாக்கம் அந்த கோயிலுக்கு வந்தார் சுந்தரமூர்த்தி. 2 கண்ணும் போச்சு அலறேன், ஏயா நீ இருக்கிறியான்னு கேட்டார். அவன் என்ன பண்ணா, ஒரு ஊன்றுகோல் கொடுத்து இருக்கேன் போனா. குளை விரவு வடிகாதா கோயில் உலாயோ என்ன, உளையுடையான் உள்ளிருந்து உளோம் போகிறென்றானே. ஊன்றுகோல் தந்தருளி உளோம் போகிறென்றானேன். ஊன்றுகோலை கொடுத்து இருக்கிறேன் போன்ட்டானா, கண்ணு கிடைக்கல. கடைசி காமாட்சிட்ட வந்தார், அம்மா தாயே உங்க வீட்டுக்காரர் 3 கண்ணோட எங்கண்ணையும் சேர்த்து வாங்கிக்கிட்டார்னு அலறினார். அம்பாள் சொன்னாலாம், 1 கண்ணு நம்ம பொறுப்பு, 1 கண்ணு அவர் பொறுப்பு, இது ஜூரிஸ்டிக்ஷன், அதிகார வரம்பு. இடது கண் எனக்கு, வலது கண் வீட்டுக்காரருக்கு, நான் இடது கண்ணை கொடுத்துட்றேன், வலது கண் அது அவர்கிட்ட போய் கேட்டுக்கோ. இது எப்படி இருக்கு? இடது கண்ணை கொடுத்தாச்சு. இடது கண் கிடைச்ச உடனே இவருக்கு சந்தோஷம் தாங்கலை. யாரை பாடணும்? காமாட்சியைத்தானே பாடணும். சிவபெருமானை பாடுறார், காமாட்சியை உள்ள சேர்த்து. ஆலந்தானுகந்தமுது செய்தானை ஆதியை அமரர் தொழுதேத்தும் சீலந்தான் பெரிதுமுடையானை சிந்திப்பார் அவர் சிந்தை உளானை ஏலவார் குழலாள் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற காலகாலனை கம்பனெம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாரே. கண் கிடைச்சி போச்சு இடது கண். நேர திருவாரூருக்கு வந்தார் சிவபெருமானே, 1 கண் கிடைச்சி போச்சு, இன்னொத்த கண்ணு கொடுத்தா கொடு,
கொடுக்காட்டி வச்சுக்கிட்டு நல்லாயிரு. ஒரு கண் கிடச்சி போச்சுல, இதை வச்சு சமாளிச்சிட மாட்டேன். சிவபெருமான் பார்த்தாராம், இந்த ஐயா வாங்கிக்கன்னு கொடுத்தாராம். காமாட்சிக்கு அந்த சிறப்பு. இந்த காமாட்சியுடைய வரலாறு என்ன? காஞ்சிபுரத்திலே அம்பாள் பெண்ணாக அவதரித்தாள். ஏன்? சிவபெருமான் கண்ணை இறுக மூடிவிட்டா விளையாட்டா. அவர் கண்ணை மூடுனா உலகம் என்னத்துக்காகிறது? எல்லாம் அஷ்டமிச்சு போச்சு. அவருக்கு அரை செகண்ட்னா கூட நமக்கு எத்தனையோ யுகம், எத்தனையோ யுகம் நம்மளுக்கு. இந்த பாவத்துக்கு நீ போய் தவம் பண்ணுன்ட்டார். தவம் பண்ணனா என்ன கேட்டால் தெரியுமில்ல? தவத்துக்களை காஞ்சிபுரத்தில் உன் உடம்புல பாதியை எனக்கு கொடுக்கணும்னு தவம் பண்ணுறான். திருவண்ணாமலைக்கு வாண்ணார், திருவண்ணாமலையில் தான் பாதியை கொடுத்தார். காஞ்சிபுரத்தில் தவம் பண்ணுறா காமாட்சி. குழந்தையாக பிறந்தாள் கம்பை நதி, மண்ணால சிவலிங்கம். இப்போ உள்ள ஏகாம்பரேஸ்வரர் மண்ணால சிவலிங்கம், தினம் வழிபாடு. எழுகலின்றி இமயவர் கோனை பாட்டு பேசுது. வழிபாடு செய்கிறார் அம்பாள், தவம் செய்கிறாள். கம்பைமா நதியிலே வெள்ளம் வந்தது, பார்க்கறா, விட்டுட்டு ஓட முடியாது. மண்ணால் பிடித்த சிவலிங்கம், தூக்கவும் முடியாது, கட்டி பிடிச்சுட்டா. இறுக தழுவி கொண்டாள். என்னதான் வெள்ளம் வந்தாலும் அடிச்சுக்கிட்டு போனா நம்மளையும் சேர்த்து அடிச்சுக்கிட்டு போகட்டும். அம்பாள் இறுக தழுவி கொண்டாள். சிவபெருமானுக்கு ரொம்ப சந்தோஷமா. இந்த ராவணேஸ்வரன் கைலாசத்தை தூக்கினான். அந்த இடத்த நாங்கள் போய் பார்த்தோம். முத நாள் திரபுக்குன்னு ஒரு இடத்துல தங்கினான். அந்த இடத்துல ஒரு பாறை, அந்த பாறையில் தான் கைலாசத்தில் அந்த கையை ஊனிக்கிட்டு தூக்கியிருக்கான். எதிர்த்தாப்பில் கைலாசம் ரொம்ப அழகாக தெரியும், ஆனால் போக முடியாது, மூச்சு ஆக்சிஜன் கிடையாது. ராவணேஸ்வரன் தூக்கினான் நான் கைலாசத்தை. அம்பாளுக்கும் சிவபெருமானுக்கும் ஏதோ கொஞ்சம் ஊடல். என்ன ஊடல்? அடியார்களுக்கு உடனே அருள் செய்யின்னு அம்பாள் சொல்ல, அதெல்லாம் கிடையாது. அவனவனுக்கு ஒரு நேரங்காலம் உண்டு, அப்போத்தான் போவேன்னு இந்த ஆள் ரொம்ப சட்டம் பேச. அது கருணை, இது சட்டம், நீதி. கருணை நீதி, கருணை விலையிருச்சு, நீதி இங்கே உட்கார்ந்துருக்கு. அவன் அந்த நேரம் பார்த்து தூக்கிட்டான். தூக்கின உடனே கைலாசம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. கைலாசத்தில் சிவபெருமான் ஆடுவார். கைலாசம் ஆண்டதாக சரித்திரம் கிடையாது. அவ பயந்து போய் ஓடி வந்து சிவபெருமானை இறுக தழுவிக்கிட்டாளாம். இவர் நினைச்சாராம், ராவணம்பய கெட்டிக்காரன் தான், பரவாயில்ல. அம்மா விலகி போன பண்டாட்டி வந்து தழுவினா சுகமாக இருக்குமா இருக்காதா? தழுவுறதுக்காக கொலைஞ்சு கொடுத்தாராம். அப்போ அவனை ஒரே அழுத்த அழுத்தினாராம், அவன் செத்து போயிருக்கணும். அம்பாள் தழுவுற பொழுது இவரால் சம்ஹாரம் பண்ண முடியாது, அதனால ராவணன் தப்பிச்சுக்கிட்டான். அம்பாள் தழுவலைன்னு அழுத்துன அழுத்துல கதை முடிஞ்சிருக்கும். அம்பாள் தழுவின உடனே நின்று வச்சு கதை. இப்போ எம்பெருமான் இவ தழுவின உடனே அந்த மூர்த்தி அப்படி கொலைஞ்சு கொடுத்தாராம். சிவலிங்கத்திலே இவள் முளை தழும்பும், அப்படி தழுவினால கையில் போட்டிருக்கிற வளை தழும்பும் அந்த சிவலிங்கத்தில் பட்டுது. மார்பு தழும்பு ரெண்டு முன்னால, பின்னால வளைத்தழும்பு. முளைத்தழும்பும் வளைத்தழும்பும் பட்டன. சிவபெருமான் அப்படியே வந்து ஆனா நிற்கிறார். இவளுக்கு வெக்கமாக போச்சு. சே, இந்த ஆம்பளை எவ்வளோ நம்மளா போய் கட்டி பிடிச்சி விட்டோம், விலகிட்டா. இப்போ தான் தெரியுது வந்திருக்கிறது சிவபெருமான். எங்கே? கம்பையாற்றங்கரை. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆச்சு. உங்களுக்கு ஒரு தேவ ரகசியம் சொல்கிறேன். அம்பாள் தழுவின போது அவள் மார்பு தழும்பு சிவபெருமான் திருமேனியில் பட்டுதான். எல்லா ஆண்களுக்கும் இந்த தழும்பு இருக்கட்டும்னு அடையாளத்துக்கு அதை வச்சாராம். திருவாசகத்தில் பாட்டு இருக்குதுங்க, திருவாசகத்தில் பாட்டு இருக்கு. தழும்பு வளைத்தழும்பும் முளைத்தழும்பும் பெற்ற பெருமான் அவளுக்காக தழுவ குலைந்த தலைவராக மாறினார். உமை வழிபட்ட திருத்தலம் திரு ஏகம்பம். ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம்பெண்ணுரு ஆனாய் போற்றி. மகாலட்சுமி வழிபட்ட திருத்தலம் காயாரோகணம். கலைமகள் வழிபட்ட திருத்தலம் கச்சபேசம்.
நிலவகளின் உந்திஸ்தானம் கொப்பூல் காஞ்சிபுரம்ங்கிறாங்க. பிரம்மா வழிபட்ட தலம் மாதவ சிவஞான முனிவர் காஞ்சி புராணம் இயற்றியது அந்த ஊரில். பாடல் பெற்ற திருமுறை கோயில்கள் திரு ஏகம்பம், திருமேற்றளி, ஓனகாந்தன் தளி, கச்சிநெறி காரைக்காடு, அநேகதங்காவதம், இவ்வளதும் காஞ்சிபுரத்தை சுற்றி பாடல் பெற்ற திருத்தலங்கள். செம்பன் கோயில் பாடின்னு திருவாசகத்தில் வரும் வார்த்தை. தேசமெல்லாம் புகழ்ந்தாடும் கச்சி திருவேகம்பன் செம்பர் கோயில் பாடி. மாணிக்க வாசகர் பாடுறார் திருப்புகள் இருக்கு கச்சி பெருமாளே. பட்டினத்து சுவாமி ஏகமாக பாடியிருக்கார். ஆற்றுல புளிய கரைச்சா யாருக்கு பயன்படும்? ஆற்றுல புளிய கரைச்சா ஒரு சாம்பார் வைக்கலாம், ஆற்றுல புளிய கரைச்சா சாம்பார் வைக்கலாம், ஆற்றுல புளிய கரைச்சா வீணாவில் போயிடும், வீட்டில் புளிய கரைச்சா சாம்பார் வைக்கலாம். இப்போ ஆற்றுல புளிய கரைச்சா வீணாக போயிடும். பகவானே, ஆற்றுல புளிய கரைச்சாப்பில் என் வாழ்க்கை வீணாகப்படாது. பட்டினத்து சாமி கேட்கிறார், ஆற்றில் கரைத்த புளியாக்கிடாமல் என் அன்பை எல்லாம் போற்றி திருவுளம் பற்றும் ஐயா, புறமூன்றெரித்து கூற்றை பணிகொழும் தாளுடையாய், கொற்றவில்லுடையாய், ஏற்றுக்கொடி உடையாய், இறைவா கச்சி ஏகம்பனே, ஏற்றுக்கொடி உடையாய், இறைவா கச்சி ஏகம்பனே. யார் பாட்டு? பட்டினத்து சுவாமி பாட்டு. கல்லாப்பிடையும் கருதாப்பிடையும் கசிந்துருகின் எல்லாப்பிடையும் நினையாப்பிடையும் நின் அஞ்சலுத்தை சொல்லாப்பிழையும் துதியாப்பிழையும் தொழாப்பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சி ஏகம்பனே. பிருதிவிஸ்தானம் அது, பிருதிவின்னா மண். சிவலிங்கம் காமாட்சி உண்டாக்கின லிங்கம், தெய்வீக லிங்கம்னு பேர். தெய்வமாகிற காமாட்சியால் உண்டாக்கப்பட்ட சிவலிங்கம் புனுகு மட்டும் சாத்துவார்கள். ஒரு மாமரம் அங்கே இருக்கு, அதை மறந்துட்டமே இவ்வளவு நேரமா. காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி, ஒரு முரட்டு மாமரம் அங்கே இருக்கு. நாலு கிளை, நாலு வேதங்கள், அதுக்கு கீழே முருகப்பெருமான். 3600 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. நாலு கிளையிலையும் நாலு பழம் பழுக்கும், நாலு நாலு சுவையா இருக்கும். கிருபானந்த வாரியார் சுவாமி ஒரு முறை ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறார். ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயில் திருமதில் திருப்பணி, தேவகோட்டை ராமநாதன் செட்டியார் தொடங்கி பண்ணின திருப்பணி. பின்னாலே வாரியார் சுவாமிகள் அந்த பணியை தொடர்ந்தார். 1955 தேவகோட்டை ராமநாதன் செட்டியார் திருப்பணி, அதுக்கு 40-50 வருஷத்துக்கு முன்னால் காஞ்சிபுரம் திருப்பணி, பெரிய ஏகாம்பரேஸ்வரர் மதில் திருப்பணி. வாரியார் சுவாமி திருப்பணி பண்ணுறார். சின்ன காஞ்சிபுரம் பர்மாஷல் ஏஜென்ட் சுந்தரராஜ ஐயங்கார் ஒரு நாள் வந்தார். சாமி காலில் விழுந்து கும்பிட்டார். சாமி இப்படி பார்த்தார், சாமி நீங்கள் கோயிலுக்கு ஏதோ திருப்பணி பண்ணுறீங்களா, 100 மூட்டை சிமெண்ட் கொடுக்குறேன்னார் சுந்தரராஜ ஐயங்கார். என்னன்னு இவர் கேட்டார். திங்கக்கிழமை திங்கக்கிழமை ஏகாம்பரேஸ்வரரை போய் கும்பிடுவேன், சனிக்கிழமை சனிக்கிழமை வரதராஜரை போய் கும்பிடுவேன், சஷ்டி வந்துட்டா திருத்தணி போய் கும்பிடுவேன். ரொம்ப நாளாக குழந்தை இல்லை. ஒரு முறை ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் வந்து கும்பிட்டேன், நானும் என் பொண்டாட்டியும் கும்பிட்டோம். மேலே இருந்து ஒரு மாம் பிஞ்சு விழுந்தது. இந்த அந்த மரத்தில், எந்த மரத்தில்? 3600 ஆண்டுகளுக்கு முற்பட்ட வேதமாயிருக்கிற மரத்தில் இருந்து ஒரு மாம்பிஞ்சு விழுந்தது. என் பொண்டாட்டி எடுத்து சாப்பிட்டுட்டா பிரசாதம்னு நினச்சி நான் பயந்து போயிட்டேன். ஒன்றும் புரியலை. குழந்தை வேணும்னு வரம் கிடக்கிறோம், கோயிலில் வந்து இப்படி பண்ணிவிட்டாலேன்னு தவித்தேன். எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது. குழந்தை வலது பக்கத்தில் தோளில் மாம்பிஞ்சு மாதிரி மச்சம் இருக்குது. இந்த இருக்கு குழந்தை பாருங்க, அடையாளம் கொடுத்துட்டான். யார்? ஏகாம்பரேஸ்வரர். 100 மூட்டை சிமெண்டு என்னுடைய திருப்பணிக்கு, என்னுடைய தாழ்மையான ஒரு ஒரு சிறிய அர்ப்பணிப்பு.
வாடியார் சாமி எழுதுகிறார், காஞ்சி காமாட்சிக்கு ஏகாம்பரேஸ்வரருக்கும் உள்ள பெருமை கணக்கிட முடியாதது. காஞ்சிபுரத்திலே பரமாச்சாரியார் உட்கார்ந்திருக்கார். வாரியார் சுவாமிகள் அங்கே வந்து அவரை பார்க்க போகிறார். பரமாச்சாரியார் சொல்லிவிட்டார், வாரியார் சுவாமி வர்ற பொழுது என்னை கீழே விழுந்து கும்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கிருபானந்த வாரியார் அங்கேருந்து வர்றார். பரமாச்சாரியார் காஞ்சி மடத்தில் உட்கார்ந்திருக்கார். அப்படியே வந்து காலில் விழுந்து கும்பிட்டு விட்டார். பரமாச்சாரியார் திரும்பினார், கும்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தனே. ஆமா, தெரிஞ்சுது. ஏன் கும்பிட்டீங்க? கடவுளுக்கு முன்னால் நான் எப்படி கும்பிடாமல் இருக்கிறது? நீங்கள் சிவபெருமான், நான் எப்படி கும்பிடாமல் இருக்கிறது? ஏன் கும்பிடக்கூடாதுன்னு சொன்னேன் தெரியுமா? பரமாச்சாரியார் தான் சொல்லணும். எல்லாரும் கேட்டுக்கிட்டு நிற்கிறாங்க. நீங்கள் கழுத்தில் சிவலிங்கம் போட்டிருப்பீங்க, சிவலிங்க தாரணம். கீழே விழுந்து கும்பிட்டா சிவலிங்கம் தரையில் படும், அந்த பாவம் எனக்கு, அதான் கும்பிடக்கூடாதுன்னு சொன்னேன். இப்படியும் நிற்கிறார் கிருபானந்த வாரியார். இன்னைக்கு சாயந்தரம் 100 சபைகள் இங்கே ஒரு மகாநாடு போட்டிருக்கிறாங்க காஞ்சிபுரத்தில். நீங்கள் வந்து பேசணும், நான் தான் தலைமை தாங்குறேன். பரமாச்சாரியார், வாரியார் மாட்டேன்னு சொல்ல முடியுமா? உத்தரவு. சாயந்தரம் கூட்டம், ஆயிரக்கணக்கில் ஆட்கள் உட்கார்ந்திருக்கிறாங்க. பரமாச்சாரியார் அன்றைக்கு தலைமை, அப்படி தலைமை தாங்குகிறார். தலைப்பு கொடுக்கலை. ஏதாச்சும் தலைப்பு கொடுக்கணும்ல, பேசுறதுக்கு தலைப்பு கொடுக்கலை. வாரியார் சாமியை பேச கூப்பிடணும். பரமாச்சாரியார் பேச கூப்பிட்டார். நம்முடைய கிருபானந்த வாரியார் பேசுவார். தலைப்பு, இறை அனுபவம். ஆண்டவனோடு அவர் அனுபவித்ததை சொல்ல வேண்டும். எழுதினதை சொல்லப்படாது, படித்ததை சொல்லப்படாது. ஓன் எக்ஸ்பீரியன்சஸ், உங்கள் அனுபவங்களை சொல்லுங்கள். ஏங்க அனுபவிச்சவன் தான் சொல்ல முடியும்? என்ன ராமாயணம் சொல்ல சொல்லுங்க, 1 மாதம் சொல்லுவேன். மகாபாரதம் சொல்ல சொல்லுங்க, 6 மாதம் சொல்லுவேன். ஆண்டவனோடு வந்த அனுபவத்தை சொல்ல சொல்லுங்க. அனுபவிச்சாத்தானே ஐயா சொல்ல முடியும். அனுபவிக்காதவன் எப்படி சொல்ல முடியும்? கண்ணில்லாதவனை போய் ராஜ பார்வை பாருன்னா உள்ள பார்வைக்கே வழியை காணும். அவன் எங்கே ராஜ பார்வை பார்க்கறது? வாரியார் சுவாமி மேடைக்கு வந்துட்டார். உங்கள் அனுபவங்களை பேசுங்கள். சாமி அனுபவம் பேசுங்கள். வயலூர் கோயிலில் நீங்கள் 50 பைசா கொடுத்ததுக்கப்புறம் அந்த திருப்பணி பண்ண முருகன் உங்களுக்கு ஆணையிட்டானே, திருப்பணி பண்ணினீங்களே, அந்த அனுபவத்தை பேசுங்கள். ஓ ஓஹோ, வயலூர் திருப்பணி முடிஞ்ச உடனே ஹிந்து பத்திரிகையிலே வயலூர் என்பதை தவறாக வடலூர் என்று போட்டு விட்டார்கள். வடலூர்காரர்கள் வந்து காலில் விழுந்தார்கள். வடலூர் பெருமான் திருப்பணி செய்தீர்களே, அந்த அனுபவத்தை பேசுங்கள். வடலூர் திருப்பணி பண்ணிய பொழுது 8000 ரூபாய் பணம் பத்தாமல் உங்கள் கழுத்திலும் காதிலும் போட்டிருந்த நகைகளை அடமானம் வைத்தீர்களே, அந்த அனுபவத்தை பேசுங்கள். அதுக்கது 1 மாத்தையிலே தெம்மூர் ராஜமாணிக்கம் பிள்ளை வீட்டில் போய் பேசின பொழுது அந்த அடமான பணம் அப்படியே உங்களுக்கு கிடைச்சதே, அந்த அனுபவத்தை பேசுங்கள். வடலூர் கோயில் திருப்பணி முடிஞ்சு சிவான்னு உட்கார்ந்திருக்கிற பொழுது சமயக்காரர் வந்து எனக்கு பணம் பாக்கினாரே, நினைப்பு இருக்கா? இருக்கு. பணம் இருந்ததா உங்கள்கிட்ட? இல்லை. அப்போ என்ன ஆச்சு? ஒரு மராசுதார் வந்தார். உங்கள் அழைப்பு வந்தது, நான் ஊரில் இல்லை, இந்த செக்கு கொண்டாந்திருக்கேன் அப்படின்னு கொடுத்தார். எவ்வளவு ரூபாய்க்கு செக்கு? கையெழுத்து தான் போட்டிருந்தார், தொகை எழுதலை. நீங்கள் எவ்வளவு தொகை எழுதினீங்க? வாரியார் பேசாமல் இருக்கார். சமயக்காரருக்கு எவ்வளவு பாக்கின்னு கேட்டீங்கள்ல? ஆமாம். அவர் என்ன சொன்னார்? 6000 ரூபாய் பாக்கின்னார். நீங்கள் எவ்வளவுக்கு தொகை எழுதினீங்க? 6000 ரூபாய் எழுதி கொடுத்து கணக்கை முடிச்சுவிட்டேன்.
உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணைய தென்று நாளும் ஏறுமயில் வாகன குகா சரவணா எனது ஈசையன மானமுனதென்று மோதும் ஏழைகள் வியாகுலம் இதேதன வினாவில் உனை ஏவர் புகழ்வார் வரையும் என் சொல்லாதோ. ஆறுமுகம் ஆறுமுகம்னு ஆறு முறை சொல்றேன், இந்த அடியாருக்கு என்ன வேணும்னு நீ கேட்டா உன்னை பார்த்து சிரிக்க மாட்டாங்களா? கொடுக்கணுமா கேட்கணுமா? அடியாருக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியாதா? கொடுக்கணும் இல்லை, நீ பாட்டுக்கு என்னன்னு கேட்டா உன் பேர் கெட்டு போயிரும் தெரியுமா? அப்படின்னு அருணகிரிநாத சுவாமி பாடின பாட்டை நினைச்சிங்களே, அந்த அனுபவத்தை சொல்லுங்கள். வாரியார் சொல்லலை, பரமாச்சாரியார் சொல்லிவிட்டார். இவர் அனுபவத்தை பூரா அவர் சொல்லிவிட்டார். இவர் கண்ணீர் ததும்ப நிற்கிறார். கீவா ஜெகநாதன் ஒரு முறை வந்தார் பரமாச்சாரியாருக்கு, பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாச்சு. வாரியாரை கூட்டிக்கிட்டு வர்றார் இதுக்கு முன்னால். அப்போ தான் முதல் சந்திப்பு. கிருபானந்த வாரியாரை கீவா ஜெகநாதன் பரமாச்சாரியாருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறார். இவர் கிருபானந்த வாரியார் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் மதில் திருப்பணி பண்ணவர், வயலூர் கோயில் திருப்பணி பண்ணினவர், வடலூர் வள்ளற்பெருமான் கோயில் திருப்பணி பண்ணினவர், காங்கேயநல்லூர் முருகன் கோயில் திருப்பணி பண்ணினவர், வள்ளிமலையிலே ஆறுபடை வீடு வைத்து வள்ளிமலை முருகன் கோயில் திருப்பணி பண்ணினவர். நிறுத்திவிட்டார் கீவாச்சார். பரமாச்சாரியார் நிமிர்ந்தார். உங்கள் ஊர் காந்தமலையில் திருப்பணி பண்ணினாரே, அதை ஏன் சொல்லலை என்னார். இவருக்கு சப்த நாடியும் ஒடுங்கி போச்சு. அவருக்கு தெரியாதுன்னு நினச்சி நாம் பட்டிகள் போட போக அந்த ஆள் அவ்வளதையும் கேட்டுவிட்டு உங்கள் ஊர் காந்தமலை முருகன் கோயிலுக்கு திருப்பணி பண்ணினாரே மறந்துட்டியான்னாரா? காலில் விழுந்துட்டார் கீவாச்சார். எங்கே? எல்லாம் காஞ்சிபுரம். ஒரு பெருமாள் கோயில் உள்ளே இருக்கு தெரியுமா? நிலா திங்கள் துண்ட பெருமான் திருமங்கை ஆழ்வார் பாடல் பெற்ற திருத்தலம். கரவாடும் வண்ணஞ்சற்கரியானை கரவார்பால் விரவாடும் பெருமானை விடையேறும் வித்தகனை அறவாட சடைதாழ அங்கையினில் அனலேந்தி இரவாடும் பெருமானை என் மனத்தே வைத்தேனே. யாரெல்லாம் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் தருகின்றார்களோ அவர்களுக்கு தன்னையே தரக்கூடிய பெருமான் காஞ்சிபுரத்திலே உள்ள ஏகாம்பரேஸ்வர பெருமான். அந்த பெருமானுக்கு பக்கத்திலே அவனுடைய அருள்மயமாக வீற்றிருப்பவள் அம்பாள் பராசக்தி. பண்ணில் ஓசை பழத்தில் இன்சுவை பெண்ணொடு ஆனென்று பேசற்கரியவன் வண்ணமில்லி வடிவு வேறாயவன் கண்ணில் உள்மணி கச்சியேகம்பனே. அப்பர் சுவாமி வாக்கு. அற்றைக்கரை தேடி அத்தத்திலுமாசை பற்றி தவியாத பற்றை பெறுவேனோ வெற்றி கதிர்வேலா வெற்பை துளைசீலா கற்றுட்டுணர் போதா கச்சி பெருமாளே. காஞ்சிபுரத்திலே நிறைய கோயில் பார்த்துட்டோம். இப்போ நம்ம வரதராஜரை பார்த்தோம். திருமணிசை ஆழ்வார் வரலாறு அதுக்கு மேலே. சொன்னவண்ணன் செய்த பெருமாள் அங்கே தான். எந்திரினா எந்திரிப்பார், உட்காருன்னா உட்காருவார், படுத்துக்கன்னா படுத்திருப்பார். அந்த காஞ்சிபுரத்தை சுற்றி வரக்கூடிய பெரிய வாய்ப்பு இன்றைக்கு நமக்கு கிடைத்தது. பரமாச்சாரியாருடைய வாழ்க்கையிலே ஒரே ஒரு நிகழ்ச்சி, அதை இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கிறோம். காஞ்சிபுரத்தில் ஒரு கல்யாணம் நிச்சயமாயிற்று. ஒரு ராமநாத கணபாடிகள்னு ஒருத்தர் கரூரில் வாழ்ந்தார். கணபாடிகள்னா தெரியுமோ? வேதத்தில் கணம் பாடுவது கஷ்டம். நீங்கள் கணபாடிகள்னா பெரிய ஆளுன்னு நினைக்கப்படாது. கணம் பாடுவது வேதத்தில் ரொம்ப கஷ்டம். வேதம் படித்தவங்கள்ட கூட கணபாடிகள் ரொம்ப குறைச்சல். அது சொல்கிறது ரொம்ப சிரமம். வேதத்தில் ஒரு கணக்கு இருக்குது, அதுக்கு ஏற்றம் இறக்கம் ஆரோகணம் அவரோகணம் எல்லாம் உண்டு. அப்படி கணம் பாடக்கூடியவர் ராமநாத சாஸ்திரி கணபாடிகள். பொண்டாட்டி தர்மாம்பாள். காமாட்சி தயவில் ஒரு குழந்தை பிறந்தது, பெண் குழந்தை, காமாட்சின்னு பேர் வச்சார். கணபாடிகளுக்கு அன்னன்னைக்கு சாப்பாட்டுக்கு சோறு வரும், அவ்வளவுதான். வசூல் கிடையாது, வருமானம் கிடையாது, ஏதோ வயிற்றுக்கு பத்தாமே பற்றி ஏதோ
மானம் மரியாதையோட புருஷம் பொண்டாட்டி பொண்ணு. காமாட்சி, இந்த பொண்ணுக்கு நீ தான் மாலை எடுத்து கொடுக்கணும், இதான் பிரார்த்தனை. வீட்டில் காமாட்சி படம் பெருசாக வச்சிருக்கு, அவ தான் காப்பாற்றணும். குழந்தைக்கு 17-18 வயசாச்சு, கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். கையில் காசு இல்லை, 2000 ரூபா பணம் சேர்த்துருக்காங்க, சிரமப்பட்டு. அந்த காலத்தில் எப்படியும் 15,000 வேணும், நகை வேணும், பட்டுப்புடவை வேணும். எங்கே போகிறது இந்த பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு? எங்கே போகிறது? தங்கம் இல்லாமையினாலே பல தங்கங்கள் கல்யாணம் செய்து கொள்ள முடியாமல் தவிக்கின்றன. அதில் இது ஒரு தங்கம். கண்ணீர் விட்டு அழுதார். தர்மாம்பாள் சொன்னால், காஞ்சி பரமாச்சாரியாரை போய் பார்த்துட்டு வாங்க, காமாட்சி வேற பரமாச்சாரியார் வேற இல்லை. காமாட்சி கொடுக்க நினைச்சா பரமாச்சாரியார் மூலம் கொடுப்பாள். அந்த அம்மாவுக்கு தைரியத்தை பாருங்க. இவர் 15,000 ரூபாயா கொடுப்பாங்களா? 1,000-2,000 கேட்கலாம். உனக்கு ரொம்ப பேராசை, போங்க, உங்களுக்கு தான் இது பெருசு, காமாட்சிக்கு இது தூசு. ஆமா, நமக்கு தான் இதெல்லாம் பெருசு, அவளுக்கு என்ன பெருசா? புறப்பட்டார். காஞ்சி பரமாச்சாரியார் உட்கார்ந்திருக்கார். வரிசைக்கு ஆட்கள் திருநீர் வாங்கிட்டு தீர்த்தம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. கனபாடிகள் அந்த வரிசைகளில் போய் சேர்ந்தார். அப்படியே வர்றார், திருநீர் வாங்கணும், கூட்டம் ரொம்ப இருக்கு, தள்ளுறாங்க. அப்படி கும்பிட்டார், ராமநாத கனபாடிகளா, வாங்கோ, உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் வச்சிருக்கேன். உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் வச்சிருக்கேன், சாமி சொன்ன வார்த்தை. அசைன்மெண்ட்னா இவருக்கு புரியலை. ஒரு வேலை வச்சிருக்கேன், பக்கத்தில் திருநெல்வேலிக்கிட்ட கடையநல்லூர்னு ஒரு ஊர் இருக்கு. ஆமாம், அங்கே ரொம்ப நாளாக மழை பெய்யலை, நீங்கள் போய் பாகவதம் சொல்லுங்கோ, 6 நாள் மழை பெய்யும், திரும்பி வாங்கோ, மடத்தில் செலவுக்கு பணம் வாங்கிக்கிடுங்கோ. இவர் கேட்க வேண்டியதை கேட்கலை, அவர் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டார். இனி ஒன்றும் பேச முடியாது. திரும்பினார், மடத்தில் 100 ரூபா கொடுத்தாங்க, வாங்கிக்கிட்டார் பலிச்செலவுக்கு. புறப்பட்டு கடையநல்லூருக்கு போயிட்டார். கடையநல்லூருக்கு போனால் கோயில் ட்ரஸ்டிகளுக்குள்ள சண்டை, கோர்ட்டுக்கு போயிடுச்சு கேஸு. ஒருத்தனும் கோயிலுக்கு வர மாட்டேங்கிறான், கோயில் எனக்கா உனக்கான்னு கோர்ட்டில் போய் நிற்கிறான். அந்த காலத்தில் கோர்ட்டு கோயிலுக்கு வந்துச்சு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காலத்தில் கோயிலுக்கு கோர்ட்டு வந்தது, இப்போ கோயிலெல்லாம் கோர்ட்டில் போய் நிற்கிது. நம்ம நிலைமையை பார்த்தீங்களா, எவ்வளவு மோசமாக போயிட்டோம்னு. என்ன பண்ணுறது, நம்ம தலையெழுத்து. கோர்ட்டில் போய் நிற்கிறாங்க ரெண்டு கட்சிக்காரன், பேச்சு கேட்க ஒரு புள்ள இல்லை. ஐயங்கார் ஒரு அர்ச்சகர், அர்ச்சகருக்கு துணைக்கு இருக்கிற ஒரு அர்ச்சகர், மேலகாரர், நாதஸ்வரத்துக்காரர், 4 பேர், தாளங்கூட ஆள் கிடையாது, 4 பேர் தான் பேச்சு கேட்க உட்காந்துறாங்க, வேற ஆளே இல்லை. 6 நாள் 4 பேருக்கு பேசினார். புறப்பட்டு வர பொழுது 30 ரூபா கையில் கொடுத்தார் கோயில் அர்ச்சகர், ப்ளஸ் மேலகாரர் 2.5 ரூபா கொடுத்தார், 32 ரூபா 50 பைசா. மடத்தில் கொடுத்தது 100 ரூபா, செலவு போக கொஞ்சம் மிச்சம் இருக்கு, போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சிட்டாங்க. காமாட்சி ஏமாத்தி விட்டியேன்னு நினைச்சார். வந்துட்டார் மடத்துக்கு, பரமாச்சாரியார் உட்கார்ந்துருக்கார். ராமநாத கனபாடிகள் போய் பேசிட்டு வந்தாச்சா? வந்தாச்சு. அறையும் குறையுமா மனசு? 15,000 வேணும், 132 ரூபா கூட இல்லை. மடத்தில் கொடுத்ததில் கொஞ்சம் செலவாகி போச்சு, மனசு சொல்லுது. பேச்சை எத்தனை பேர் கேட்டாங்க, அவர் விவரமான ஆள், இவருக்கு தாங்கலை, தாங்க முடியலை. பெருமாளையும் தாயாரையும் சேர்த்து 6 பேர் கேட்டாங்கன்னார். கேட்டதுனால ப்ளஸ் பெருமாள் ப்ளஸ் தாயார், பேசுகிற பேச்சை மீனாட்சி கேட்குறாளா இல்லையா? சத்தியமாக கேட்குறா. அவள் கேட்கலன்னு அடுத்து பேச முடியாது, எழுதி வச்சுங்கோ. தாயாரையும் பெருமாளையும் சேர்த்து 6 பேர் கேட்டாங்க. டேய், நீ அதிர்ஷ்டக்காரன்டா,
ஆனானப்பட்ட கிருஷ்ண பரமாத்மா கீதை சொன்ன பொழுது கேட்கறதுக்கு ஒரு அர்ஜுனன் தாண்டா கிடைச்சான். உனக்கு ஆறு பேர் கேட்டு கிடைச்சிருக்காங்களே, நீ கொடுத்து வச்சவன் ராமநாதா. திரும்பினார், என்னமோ கையை காமிச்சார், 1000 ரூபா பணம் கொண்டாந்தாங்க. 1000 ரூபாயை வச்சு கொடுத்து போயிட்டு வா, எல்லாம் நல்லா நடக்கும். இவர் வாயை திறக்க முடியல, போயிட்டு வான்ட்டார், திரும்பிட்டார். அவ்வளவுதான், வந்துட்டார் வீட்டுக்கு. பொண்டாட்டி ஒரு வழி பண்ண போறா, 1100 ரூபா அவ்வளவுதான் அதிகபட்சம், ஒரு வழி பண்ணிடுவா. இப்படி கெட்டிக்காரத்தனம் இல்லாத புருஷனை கட்டிக்கிட்டனேன்னு சொல்ல போறா. பயந்து பயந்து வர்றார் சாஸ்திரிகள், வாசப்படியில் பொண்டாட்டி நிற்கிறார். போச்சு, வாசல்ல இன்னைக்கு நமக்கு சகசரநாமம், உள்ள வாங்கோன்னு சந்தோஷமா கூப்பிட்டா. இப்படி பார்த்தார், காஃபி வச்சிருக்கேன் வாங்கோ, காஃபி கொடுத்தா. என்னடா இது, காஃபியெல்லாம் கொடுக்குறா, ஸ்வீட்டு கொண்டாந்து வச்சுட்டா, மிக்சர் கொண்டாந்து வச்சுட்டா, நாணி கோணிக்கிட்டு நிற்கிறா. என்ன இது, நம்ம வீடு தானா இது, என் பொண்டாட்டி தானா, இல்லை வீடு கீடு மாறி வந்துட்டனா, தோணுமா இல்லையா அப்படியே பார்க்குறார். பரமாச்சாரியார் கருணை காட்டிட்டார், என்னம்மா சொல்கிற, உள்ளே வாங்கோ. சாமி ரூமுக்கு கூட்டிக்கிட்டு போயிட்டா, ஒரு பட்டு புடவை, ஜாக்கெட், பட்டு வேஷ்டி, துண்டு, அதுக்கு மேலே 10 பவுனில் தாலி, 15000 ரூபா நோட்டு கட்டு. என்ன, பக்கத்து விட்டு டாக்டர் அங்கே போனார், அவர்கிட்ட கொடுத்து விட்டுருக்கார் பரமாச்சாரியார், உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லி. இவர் வரும் முன்னால் அங்கேருந்து பிரசாதம் வந்துருச்சு. கண்ணீர் விட்டு அழுதாராம். எது தாப்பில் காமாட்சி படத்திலிருந்து ஒரு பூ விழுந்துதான். புரிஞ்சு போச்சா, கொடுத்தது யாரு, காமாட்சி கொடுத்துருக்கா. தெய்வம் மனுஷ ரூபேணம், மீனாட்சி, காமாட்சி, விசாலாட்சி, மூனையும் பிடிச்சிக்கிட்டா வேற ஒன்றுமே வேண்டாம். காமாட்சியின் திருவடிகளில் இந்த சொற்பொழிவு சமர்ப்பணம். எல்லா விதமான இன்பங்களையும் தரக்கூடியவள் அன்னை காமாட்சி. பாலகிருஷ்ண ஜோஷின்னு ஒருத்தர் காமாட்சியினுடைய பரம பக்தராக இருந்தவர். பரமாச்சாரியார் ஒரு நாள் அவரை கூப்பிட்டு, நீ போய் அந்த அடுப்பு இருக்க இடத்துல படுத்துக்கன்ட்டார். அடுப்பு வைக்கிற இடத்துல படுத்துக்கோ, அது கொஞ்சம் சூடாக இருக்கும். அவர் 3 நாள் படுத்திருந்தார், 4 நாளைக்கு வந்தார், சாமி ரொம்ப வெயிலாக இருக்குது, இங்கே படுத்துக்கிறேன் உங்கள் பக்கத்தில், கூடாதுன்ட்டார். ஏன்னு கேட்டாராம். சாமி இந்த வேட்டியை தூக்கி காலை காமிச்சாராம், கொசு கடிச்சிருக்கு சாமியை, இங்கே படுத்திருந்தால் கொசு கடிக்கும், அங்கே அடுப்பு வெக்க இருக்கிறதுனால கொசு வராது, அதான் ஒன்று அங்கே அனுப்பிச்சேன், நல்லா இருப்பேன், காமாட்சியை கும்பிட்டு போ. பாலகிருஷ்ண ஜோஷி காமாட்சியை கும்பிட்டு பம்பாக்கி போய் பெரிய வைர வியாபாரியாக மாறி காமாட்சிக்கு வைரத்தில் அட்டியை பண்ணி போட்டார். நிறைய நிகழ்ச்சிகள், ஒரு பக்கம் வரதராஜர், ஒரு பக்கம் ஏகாம்பரேஸ்வரர், ஒரு பக்கம் காமாட்சி, ஒரு பக்கம் குமரகோட்டத்து முருகன், ஒரு பக்கம் சேஷாத்ரி சுவாமி, ஒரு பக்கத்திலே கிருபானந்த வாரியார். ஆக காஞ்சிபுரம் என்பது பெரிய திருத்தலம். நாளை காசி யாத்திரை பண்ண போகிறோம்.